Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவை அறிந்திடுதல், தெளிவு தரம் ஒழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவுற உள்ளுருக்குதல். இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ? ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் 19வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நாயகர்கள் நாயகிகள் நீங்கள்தான். இதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய நம்முடைய இனிய நண்பர், நாடறிந்த பேச்சாளர், பண்பாளர், நல்ல நண்பர் திரு த. ராமலிங்கம் அவர்களை பலமான கரவொலியால் வரவேற்போம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் அவருக்கு தேர்ந்த ரசிகர் என்கின்ற விருதை வழங்க இருக்கிறது. அதை முதலில் செய்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தேர்ந்த ரசிகர் விருது திரு த. ராமலிங்கம். சிலர் இலக்கியத்தை தங்கள் தொழிலாக தேர்ந்தெடுக்கிறார்கள், சிலர் தொழில் சார்ந்த ஒரு துறையில் உழைக்கிறார்கள், சிலரே இரண்டிலுமே ஒரு சேர பெயர் வழங்க வாழ்பவர்கள். 37 ஆண்டுகளாக வழக்கறிஞராகவும் இலக்கியவாதியாகவும் புகழ்பெற்று விளங்கும் திரு த. ராமலிங்கம் அவர்கள் நம் அனைவரின் பாராட்டுக்கும் மரியாதைக்கும் உரியவர். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் வேதி இயலிலும் சென்னை சட்டக்கல்லூரியிலும் பயின்று பட்டம் பெற்ற ராமலிங்கம் ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், ஆழமான எழுத்தாளர், இலக்கியம் தவிர மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சுய முன்னேற்ற வகுப்புகள் எடுத்து வருபவர். ஏறத்தாழ 20 நூல்களும் 2 குறுந்தகடுகளும் வெளியிட்டிருக்கும் இவர் தொலைக்காட்சியில் சட்டம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் உரைகள் நிகழ்த்தி வருகிறார். பலவிதமான இலக்கிய மேடைகளில் இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளிலும் முழங்கி வரும் ராமலிங்கம் அவர்கள் பாவேந்தர் விருது, ஸ்ரீராம் குழுமத்தின் பாரதி விருது, அமுதசுரபியின் பாரதி பணிச்செல்வர் விருது போன்ற பல விருதுகள் பெற்றவர். தன்னுடைய இனிய முகத்தாலும் இதமான பேச்சாலும் அனைவரையும் கட்டிப்போடும் திரு த. ராமலிங்கம் அவர்களுக்கு தேர்ந்த ரசிகர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அவருடைய இலக்கிய பணியிலும் சட்டப்பணியிலும் அவர் மேன்மேலும் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். மா. முரளி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சென்னை, 17 ஜூலை 2018, பாரதிய வித்யா பவன், மயிலாப்பூர், சென்னை. இந்த விருதை வழங்கி சிறப்பிக்குமாறு நம்முடைய மகாநலம் விரும்பியான திரு ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அன்பர்களே, முதலில் கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். தாயின் மனதும் சேயின் மனதும் தழுவிடும் கூடம் இவன் மனமோ, தத்தையின் மேனி மெத்தையில் நித்தமும் தவழ்ந்திடும் பாடல் இவன் வரமோ, நோயினில் வீழ்ந்து நொந்தும் வாழ்வின் நுண்மைகளை இசைப்பது இவன் திறமோ, நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் தோழனோ தூதுவன் தானோ, வாழ்வில் வந்திடும் வளைவினிலெல்லாம் வாழ்த்தி நிற்கின்ற கவிஞன், வழித்துணையாக தோளை தொட்டு வலிமை தருகிற தமிழன், தாழ்ந்து தாழ்ந்தவரை தமிழால் தூக்கும் தனித்துவம் கண்ணதாசன், தாழ்ந்து தாழ்ந்தவரை தமிழால் தூக்கும் தனித்துவம் கண்ணதாசன், பல தடைகள் கடந்து ஒரு தடத்தை பதித்ததால் தன்னளவில் அவன் ஈசன் என்று கண்ணதாசனை வாழ்த்துகிறோம். எனக்கு இன்றைய நிகழ்ச்சி எனக்கு சிறப்பானது. நான் முதல் முறையாக நான் பெரிதும் பாராட்டுகின்ற, எங்கேயோ இருந்து வியந்து பார்க்கின்ற ராமலிங்கத்தோடு ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது, இந்த நாட்டில் வந்து தமிழை தமிழாகவே பேசக்கூடியவர்களை பார்ப்பது அரிதாகி கொண்டு வருகின்ற காலத்தில், கனவுகளை கூட தமிழிலேயே காண்பவர் நம்முடைய ராமலிங்கம். இனிய முகம், இனிய தொனி, இனிய சொற்கள், இனிய நகை, இனிய மனம். இனிய முகம், இனிய தொனி, இனிய சொற்கள், இனிய நகை, இனிய மனம், இவை எல்லாமே தனி மனிதன் ஒருவனுக்கு வாய்த்துவிட்டால் தா ராமலிங்கம் என்றே பெயர் பொருந்தும். மனிதரிலே நல்லதொரு மனிதர் தம்மை, மனதெல்லாம் மண்டுகின்ற ரசிகர் தன்னை, இனியதொரு நண்பரினை இருகை கூப்பி இவ்வரங்கில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். சிரித்தாலும் தமிழாய்த்தான் சிரிப்பாயோ நீ, சிரித்தாலும் தமிழாய்த்தால் தமிழாய்த்தான் சிரிப்பாயோ நீ, சினந்தாலும் தமிழாய்த்தான் சினப்பாயோ, ஓ எரித்தாலும் தமிழ் சொல்லால் எரிப்பாயோ நீ, எழுவதுவும் விழுவதுவும் தமிழால்தானே, நாம் எழுவதுவும் விழுவதுவும் தமிழால்தானே, மறிப்பின்றி வாழுகின்ற மகோன்னதத்தை மன்றினிலே தமிழ் நமக்கு தந்தாளன்றோ, பறிவுடனே அழைப்பேற்று வந்தாய், வீதி பாணன் நான் கைகட்டி வரவேற்கின்றேன் என்று ராமலிங்கத்துக்கு ஒரு அற்புதமான வரவேற்பை கொடுத்துவிட்டு இந்த அரங்கை அவருடைய வசத்தில் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் ஆனந்தத்தின் வசத்தில் இருப்பீர்கள். அப்பொழுது எனக்கு இந்த உடல்நிலை சரியில்லாத அந்த பிரச்சனை கூட யாருக்கும் தெரியாம நிம்மதியா இருக்கும். வாங்க ராமலிங்கம். ரமணன் அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். ரமணன் அவர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் என்னை பத்தி சொன்ன சொற்களா தெரியல, அவர் வேற யாரையோ பத்தி சொல்றாரு நினைச்சுக்கிட்டதுனால அதை ரசிச்சு கேட்க முடிஞ்சது. ரமணன் அவர்கள், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறதா நினைக்க கூடாது யாரும், ஆனால் உண்மை என்ன என்றால், அன்பு, ஆற்றல், இசை, பேச்சு, கவிதை எழுதக்கூடிய ஆற்றல், இவையெல்லாம் ஒருங்கே அமைந்த என்னுடைய அன்பு சகோதரர் இசைக்கவி அவர்கள். அந்த அவருடைய சிரித்த முகத்தை பார்ப்பதே ஒரு மகிழ்ச்சி. ரெண்டு நாளைக்கு முன்னால் தொடர்பு கூடல, முதல்ல வாட்ஸ்அப்பில் அவர் உடல்நலம் குன்றியிருந்ததை எனக்கு கட்சேவி மூலமாக அனுப்பினப்போ ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் சொன்னது, கண்ணதாசன் தன்னை காத்து நம்மையும் காப்பார் என்று அவருக்கு நான் பதில் அனுப்பியிருந்தேன். அது நிறைவேறுக்கிறது. அதே கணீர் குரலில் அவர் பாடுவார் இன்னைக்கு, அதுலேயும் சந்தேகம். கண்ணதாசனை பற்றி பேசுறதுன்னா பெரிய மகிழ்ச்சி. நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் சிற்றரங்கத்திலே கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கு வந்திருந்தேன். அப்போது நான் மேடையில் ஒரு கருத்து சொன்னேன், அதனுடைய விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன்.
இந்த கண்ணதாசனை பற்றி நான் பேசப்போகக்கூடிய கூட்டங்களுக்கு ரெண்டு பேருக்கு தடை விதிக்க வேண்டும். ஒன்று இசைக்கவி ரமணன், மற்றது எங்க ஐயா லேனா அவர்கள் என்று நான் சொன்னேன். அதனுடைய விளைவு அவர் முன்னால் இருக்க இவர் பக்கத்திலே இருக்க கண்ணதாசனை பற்றி பேசுவதாக அமைந்தது. கண்ணதாசன் என்பது கண்ணதாசனுடைய ஒரு வித்தியாசமான மனிதன். கண்ணதாசனை எனக்கு அவனுடைய சினிமா பாட்டு தனிப்பாட்டு என்பதை தாண்டி வேற சில விஷயங்களுக்காகவும் பிடித்து போனது காரணமா இருக்கலாம். பொதுவாக மனிதர்கள் தன்னுடைய தவறுகளை மறைத்து கொள்ள விரும்புவார்கள். மறைத்து கொண்டு தங்களை யோக்கியமாக காட்டிக்கொள்வதில் ரொம்ப முயற்சி எடுப்போம். ஆனால் அதை பற்றி கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு இளைஞன் கண்ணதாசனுக்கு கடிதம் எழுதி கேட்கிறான். இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன என்ற கேள்விக்கு கண்ணதாசன் சொன்னார், நான் சொல்லுவதைப் போல வாழுங்கள், நான் வாழ்வதைப் போல வாழாதீர்கள். இதுதான் கண்ணதாசனுடைய பதில். ஏனென்றால் சொல்லுவது என்பது பிறரிடமிருந்து பெற்று சிந்தித்து சொல்லுவது. அப்போது தன்னை பற்றிய குறைகள் கண்ணதாசனுக்கு நிறைய இருந்தன. தான் ரொம்ப தூங்குறோம், தனக்கு ரொம்ப மறதி, தனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், இந்த செய்திகளை கண்ணதாசன் பதிவு செய்கிறார். இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் எவ்வளவோ சாதித்திருப்பேன் என்று அவர் சொல்லுவது உண்டு. அவருடைய மறதிக்கு ஏராளமான விஷயங்கள் சொல்வது உண்டு. நான் போன முறை கூட அங்கே சொன்ன நினைவு இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அண்ணா அவர்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான அன்பு உண்டு. உடனே அண்ணா அவர்களை பற்றி அவர் எழுதின கவிதை வேற குறுக்க ஞாபகம் வருது. பரவாயில்ல சொல்லிடு. அதாவது அண்ணா அவர்கள் கூட்டம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நாத்திக பேசுகிறார், கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்பு அண்ணா பேசுகிறார். நிறைய கூட்டம் அதை நின்று பார்க்கிறது. கடைசி வரையில் கடைசி வரிசையிலே ரெண்டு சாஸ்திரிகள் நின்று அந்த பேச்சு ரசிக்கிறார்கள். இது கண்ணதாசனோட கற்பனை, இது உண்மை இல்லை. கண்ணதாச கற்பனை பண்ணி பார்க்கிறார். பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது, கடைசி வரிசையிலே ரெண்டு சாஸ்திரிகள் நின்று கொண்டு பேசுவதாக கண்ணதாச எழுதுறார். அது கண்ணதாசன் வந்து ஒரு செய்தியை மனசுல உள்வாங்கிக்கணும். கண்ணதாசன் திராவிட இயக்கத்தில் இருக்கிறப்ப இந்த பக்கம் எல்லாரையும் செம்மையா திட்டினார், அங்க இருக்கிறப்ப இங்க செம்மையா திட்டினார். அவருடைய 5வது தொகுதின்னு நினைக்கிறேன், நீங்க 300 படிச்சு பார்த்தீங்க என்றால் என்னுடைய கவிதையை படிக்கிறவர்களுக்கு நானே வாள் தந்திருக்கிறேன், நானே கேடயம் தந்திருக்கிறேன், என்னை வைத்து எல்லோரும் சண்டை போட்டுக் கொள்ளலாம்னு எழுதியிருக்கேன் 300. அப்போ அந்த மாதிரி திட்டி எழுதுறவர் தானே. அதனால் இப்போ வந்து அவர் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார், இருக்கிறப்ப எழுதுனது. அதனால் திராவிட இயக்கம் சாராத சிந்தனை இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இது எரிச்சலாக இருக்கும். இருந்தாலும் கண்ணதாசனுடைய அந்த சொல் ஓட்டத்தை சொல்வதற்காக இந்த கவிதை. கண்ணதாசனுடைய கவிதை ரசிக்கிறதுக்காக தவிர பொருளுக்காக இல்லை. அடுத்த ஒருத்தர் சொல்றார், சாஸ்திரி வாள் தெரியுமோ, சூத்திரம் தான் அப்படின்னு ஒருத்தர் தொடங்குறதா கவிதை எழுதுறாங்க கண்ணதாசன். சாஸ்திரி வாள் தெரியுமோ, சூத்திரம் தான், தமிழிலே அழகாக பேசுகிறான் ஓய். நாஸ்திகன் தான் பேசுகிறான், ரொம்ப நன்னாவே பேசுகிறான். ஆஸ்திகத்தை அவன் தாக்கும் தாக்கை பார்த்தால் ஆபத்து தான் காணும் எதிர்காலத்தில். வாஸ்தவத்தில் அவன் நல்ல மூளைக்காரன், மகதேவன் அவதாரம் என்பார் ஐயர்னு முடிச்சான். அண்ணா பேசுறது கடவுள் இல்லைன்னு, ஆனா இவங்க கடவுளோட அவதாரம்ப்பா என்று பேசுறதா கண்ணதாசன். அப்போ அண்ணா மேல அவ்வளவு பற்றுடையவன், அவ்வளவு பாசமுடையவன். ஒரு தடவை அண்ணாவை பார்க்க போறார் கண்ணதாசன். அண்ணாவை பத்தி ஒரு செய்தியை நீங்க அறிந்திருப்பீர்கள், ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். உடலை பத்தி, உடல் தோற்றத்தை பத்தி, சட்டை எப்படி இருக்கு, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். சட்டை பட்டனை கூட மேல கீழே போட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் கண்ணதாசன் போறப்ப எழுதிட்டு இருக்கிறார், சட்டை கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச சட்டை இருக்கு. அண்ணா என்ன நான் இவ்வளவு இளைஞர்களுக்கு தலைவன், நீ இப்படி கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கலாமான்னு ஏதோ சத்தம் போட்டுட்டு, நீங்க காட்டி கொடுங்க, நான் போய் அதை தச்சு உங்களுக்கு புது சட்டையா கொண்டு வரேன்னு வாங்கிட்டு போனவர் வழக்க மாதிரி மறந்துட்டார். அப்புறம் ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு அண்ணாவை பார்க்க போனா, அண்ணா அன்னைக்கு வெறும் உடம்போட உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கார். ஏன் நான் சட்டை கூட போடலன்னு, அண்ணா ரொம்ப குறும்பா இருந்தது ஒரு கிழிஞ்ச சட்டை,
அதையும் வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ நான் என்ன போடுறதுன்னு அப்புறம் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னுட்டு சட்டையத்தை இப்படி நிறைய செய்திகள். நம்ம பழ நெடுமாறன் அவருடைய கண்ணதாசன் என் காதலர்னு ஒரு புக் எழுதி, கவியரசர் என் காதலர்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ விஷயங்கள், மறதி, தூக்கம், அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் தாமதமாக போகுது. அது சொல்லுவது தானே எல்லாருக்கும் தெரிந்தது, இந்து மதம், கிறித்துவ மதம், இஸ்லாமிய மதம், எனக்கு பிடிச்சது தாமதம்னு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி, தன்னுடைய பலவீனங்களை தாண்டி, அந்த பலவீனங்களை மறைக்காமல் இந்த மண்ணுக்கு கண்ணதாசனுடைய ஒரு சினிமா பாட்டை கேட்டா இது எனக்கு எழுதுன மாதிரி இருக்குதேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் கண்ணதாசனுடைய, யாரை கேட்டு பாருங்க இது கண்ணதாசன் நமக்கு எழுதுன மாதிரி இருக்கு. என்னுடைய பள்ளி பருவத்தில் பெரிய ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் சூழ்நிலையில், ஒரு மாதிரி சூழ்நிலையில தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன்னு, அதுலயும் நம்ம அம்மா இருந்தா பாருங்க, கேவி சுந்தரம்மாள், அந்த குரலுக்கு ஈடியன உண்டாங்க. அந்த குரலுக்கு என்ன, ஒரு காலத்துல இந்த தமிழ்நாடு எவ்வளவு நல்லா இருந்ததுங்க, எல்லா துறையிலையும் முன்னோர்கள், எல்லா துறையிலையும் பெரிய மக்கள், தமிழ்ல இருந்துச்சு, தமிழும் இருந்தது தமிழ்நாட்டில். இப்ப என்ன உச்சரிப்பு அந்த அம்மாவோட குரல், அந்த அந்த பாட்டு, அந்த நீங்க காட்சியில பார்த்தா அதுக்கு கணேசன் வருத்தத்தை காட்டி நடப்பார் பாருங்க. சிவாஜி கணேசன் அப்படி நடக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கணும் இல்லையா. அந்த பாட்டு, சென்றுவா மகனே சென்றுவா பாட்டு, நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், தாய் இருக்கும் வரையில் ஒரு கவலை இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடக்கம் இல்லை நடுக்கம் இல்லைன்னா அம்மா சொல்றதை விட ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குதே. அப்போ இந்த பாட்டை யார் கேட்டாலும் எனக்கு எழுதுறாங்க கண்ணதாசன். அறி உலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாததும் என்றே நினைக்கிறது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. என்ன அப்போ, அதுதான் கண்ணதாசனுடைய வெற்றி. அதனால இது சினிமா பாட்டு ஒரு பக்கம். அப்புறம் தனி கவிதைகளில் கண்ணதாசன் எழுதி குவித்தது வந்து சாதாரண இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் வம்பு. அதை வந்து எப்படியாவது இன்னும் கூட வெளியே கொண்டு வரணும், தனி கவிதைகள். அந்த கவிதை தொகுதிகளை படித்து பார்த்தா கண்ணதாசனுடைய சொல் ஓட்டம், அதாவது ஒரு கூட்டத்தில் மாப்போசி சொல்லியிருக்கிறார் நம்ம தமிழறிஞர் ஐயா மாப்போசி அவர்கள், என்ன கண்ணதாசன் இவ்வளோ நல்லா பாட்டு எழுதுற, திடீர்னு இவனை திட்டுற, திடீர்னு அவனை பாராட்டுற, இதெல்லாம் எப்படி சரியா இருக்க, நேர்வை திட்டாத திட்டா கண்ணதாசன், நேர்வை என்ன திட்டு, சூம்பி போன கத்திரிக்காய் மாதிரி ஒரு மூஞ்சி அப்படின்னு எழுதுறார். என் நேருக்கு குதிரை முகம்னு எழுதுறார். ஆனால் சூடி கொடு, அது நேருவை நேசிக்கிறப்ப எழுதின கவிதையை கேட்கணும், சூடி கொடுத்த சுடர்மணி போல் நானும் பாடி கொடுத்தேன், அம்மம்மா மங்கையர் தோல் தொட்ட போது தோன்றாத இன்பம் அண்ணான் தாள் தொட்ட போது பெற்றேன், நாட்டு சபையிலே நான்கு நாள் வாதம் வரும், எங்க ஐநா சபையில, நாட்டு சபையிலே நான்கு நாள் வாதம் வரும், எங்கள் பாட்டு தலைவன் எழுந்து பார்த்தவுடன் நின்று விடும், நேர் அப்படி எந்திரிச்சு பார்த்தாருன்னா ஐநா சபையில பேச மாட்டாங்கடா. போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி சென்ற அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான், நேரு இறந்தப்ப இந்த சாவியே உனக்கு ஒரு நாள், சாவு வந்து சேராத சஞ்சலமே உனக்கு ஒரு நாள், தீயே உனக்கு ஒரு நாள், தீ மூட்டி பாரோ, சாவி உனக்கு ஒரு நாள், சாவு வந்து, ரோஜா இனிமேல் மலருவது இல்லைன்னு எழுதினான், இனிமேல் ரோஜா மலராதுடா நாட்டில். அப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் கண்ணதாசன், திட்டினதும் சரி பாராட்டுறது. பெருந்தலைவர் காமராஜரை கழிப்பறையிலே கிடக்கக்கூடிய அல்வா துண்டுன்னு எழுதினார் காமராஜர், நம்புவீங்களா? ஆனால் காமராஜர் கூட வரணும் போது நின்றால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஒரு குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய், ஆண்டி கையில் ஓடிருக்கும் அது கூட உனக்கு இல்லை காமராஜர், முக்கால் கைச்சட்டை முழம் நான்கு பழம் வேட்டி, வழுக்கை தலையில் வட்டமிடும் மயிர்கால்கள், பொல்லாத கண்கள், பொருள் நிறைந்த குறும் சிரிப்பு,
அகட்டும் பார்க்கலாம் என்பானாம், ஆனால் ஆகும் வரைக்கும் பார்ப்பான். இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு தடவை கலைஞர் அவர்கள் கூட்டத்தில் பேசினார், கருணாநிதி ரொம்ப உயர தூக்குவார், தூக்குறாருன்னு சந்தோஷப்பட்டா அதே வேகத்தில் கீழே போடுவார்னு பேசினார். இதை வந்து மாப்போசியை பற்றி சொல்ல வந்தேன், மாப்போசி கூட்டத்தில் என்னையே இப்படி மாறி மாறி பேசுறீங்கன்றதுக்கு. அப்போ வந்து குமுதத்தில் கூட நல்ல செய்திகள்லாம் வந்த காலம் ஒன்று இருந்தது, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய வாரம் ஒரு கவிதை கண்ணதாசன் எழுதினார். அருமையாக இருக்கும் என்ன கவிதைங்க அதெல்லாம், அவனை எழுப்பாதீர் அப்படி குமுதத்தில் பார்த்தது. ஐயோ 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 என்ன பாட்டு. அந்த வாரம் ஒரு கவிதையில் கண்ணதாசன் எழுதுகிறார், மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பழக்கம். நான் மாறல, நான் ஒருத்தவன் பாராட்டுறேன், நல்லவன் நினைச்சு பாராட்டுறேன், அவன் மாறுறான், இப்ப நான் திட்டினா தப்பான்னு கேக்குறாரு. மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதன் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். என்ன வார்த்தைங்க, நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே, உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனம். செப்பரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன். யாரு மாப்போசி? மாப்போசி வந்துட்டாரு. எப்படிங்க, செப்பொரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன், தேன் வாழும் மலர் கொண்டு திருவாழும் மலர் கட்டி தெருக்கல்லில் சாத்த மாட்டேன், வைப்பதொரு பொன்னேனும் பூவேனும் மனம் கொண்டு மறை சக்தி அடியில் வைப்பேன், வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை பாட மாட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் என்ன எழுதினார் தெரியுமா குமுதத்துல, இந்திராதான் இந்தியா, இந்தியாதான் இந்திரா. இல்ல ஒரு சின்ன குறிப்பு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன், அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு காட்டார் இல்லையா, அது ஒரு கவிஞனுடைய மனநிலைகள் ஒரு பக்கம் இருக்க, கவிதைக்குன்னு ஒரு பிரத்யேக தன்மை இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல கவிஞனிடத்துல அந்த கவிஞன் எதை நினைக்கிறானோ கவிதை அதை அப்படியே வெளிப்படுத்திக்கும். கவிஞனுக்கு பாரபட்சம் இருக்கலாம், கவிதைக்கு பாரபட்சம் கிடையாது. இப்ப அந்த நேரத்தில் அவன் சொன்னது நிஜம், அவன் என்ன நினைத்தானோ அந்த நிஜத்தை அப்படியே பிரதிபலித்து விடுவது, வெளிப்படுத்தி விடுவது கவிதையினுடைய இயல்பு. கண்ணதாசன் இயல்பாகவே நேர்மையான கவிஞனாகவும், தன்னை மறைத்து கொள்ள தன்னுடைய தவறுகள் உட்பட எதையும் மறைத்து கொள்ள விரும்பாத மனப்பாங்கு உடையவராகவும், தன்னை பற்றி பெரிதாக கருதி கொள்ளாதவராகவும் இருந்ததனால் அவருடைய கவிதைகள் இப்படி இருந்தன என்று சொல்லலாம். நேருவை தாக்கும் போது எவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இப்படி அறிஞர்கள் வந்து இவ்வளவு தகவல்களை எடுத்து சொல்வது ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து 7 தொகுதிகளில் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாததை ஒரு 7-8 நிமிஷத்தில் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காரு. வளமான கரவலியால் அவரை நாம் வாழ்த்துவோம். கண்ணதாசனுடைய சினிமா பாட்டுன்னு பார்த்தோம்னா, சினிமா பாட்டு வந்து சின்ன ஒரு நேர் விருப்பம், அதுக்கப்புறம் இதுக்குள்ள போறீங்க. நீங்க அந்த மாநில சுயாட்சி கவிதையை சொல்லுவீங்க. கண்ணதாசனுடைய மாநில சுயாட்சின்னு ஒன்று வந்தபொழுது தன்னுடைய கையெழுத்துல எழுதி அது குமுதத்துல பிரசுரம் பண்ணுங்க, அவர் கண்ணா. ஆமா, குமுதத்துல வந்து குமுதத்துல இன்னும் அதாவது அவர் செய்ததெல்லாம் என்னன்னா, முதல் அடி வந்து யாராவது கொடுப்பாங்க. ஆமா, அது ஒன்று ஒரு 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 இந்த அரிசி ஆசிரிய விருத்தத்தில் எழுதுறதுக்கு முதலடி யாராவது எழுதுவாங்க, அந்த கவிதை இவர் எழுதி முடிப்பார். எத்தனை நாள் உன் வாழ்க்கை என்பதனை கேட்டு இந்த இளமொக்கு சிரிக்கின்றது, இது ஒரு முதலடி, யாரோ எழுதி கொடுக்குறாங்க. எத்தனை நாள் உன் வாழ்க்கை என்பதனை கேட்டு இந்த இளமொக்கு சிரிக்கின்றது, இதமான பணி கூட அதிகாலை உயிர் போகும் நிலையாமை நினைக்கின்றது, கத்துக்கடல் அலை கூட கரையேறி கரையேறி காலத்தை அழிகின்றது, காலனவன் வரும்போது கரையானின் விதி கூட கண்ணுக்கு தெரிகின்றது. ஒண்ணுமே இல்லைங்க, அடிச்சு தள்ளிட்டே போறார் கண்ணதாசன்.
அப்போ இப்போ இந்த மாநில சுயாட்சி விஷயமா என்ன அதுலயும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா தான் சரியா இருக்கும். திராவிட இயக்கத்தை எதிர்த்து தேசிய இயக்கத்தில் இருக்கிற சமயத்துல எழுதுறார். நான் இந்த கவிதையெல்லாம் அவசரத்துல கொஞ்சம் பார்க்காம வந்துட்டேன், ஒன்று ரெண்டு வார்த்தை ஐயா மாத்தி சொன்னா சொல்லிடுவேன் தப்பா தனிப்பாடல்கள்ல. ஏன்னா ஐயா ஒரு கருத்து அழகா சொன்னாங்க, சினிமா பாட்டுல தப்பு அவ்வளவா வராது, ஏன்னா அது இசை கேட்டுட்டே இருக்கும். கவிதை எப்போ படிச்சது, அதுல ஒரு வார்த்தை அதனால ஸ்லிப் ஆனாலும் தப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்காய் வடெல்லாம் வேண்டிக்குதான் வந்துருக்கேன். பாண்டியரின் வழி நீயா, எப்படி கேக்குறான், பாண்டியரின் வழி நீயா, இமயக்கோட்டில் பறந்திருந்தது உன் கொடியா, சிங்களம் புட்பகம் சாவகத்தில் கொடி போட்டான் பிள்ளையானி, மாண்ட வரலாற்றுக்கும் உந்தனுக்கும் மயிரளவும் தொடர்பில்லை எதற்கு வார்த்தை. அதாவது திராவிட இயக்கத்தை தூக்கி வச்சு பேசுறான் இந்த விஷயத்துல. உனக்கு என்னடா தெரியும், தடிமரத்தை ஈன்றவளா தமிழ் மங்கை அப்படின்னு கேட்கிறேன். இந்த செய்திகள் அதாவது இந்திய திட்டினதையும் சொல்லணும், ஏன்னா தேசிய இயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் இந்திய திட்டுறது கண்ணதாசனுடைய அந்த முரண்பாடு நீங்க நம்ம ரசிக்கலாம் அவ்வளவுதான். இதுல வந்து ரசிக்கிறதுக்காக மட்டுமே அவனுடைய சொல்லோட்டத்தை இந்தி எழுதுறதுக்கு தெரியும் எல்லாருக்கும், எழுதி மேல கோடு போட்டுக்கிட்டே போவாங்க. அது கண்ணதாசன் எழுதுறான், லம்பாடி 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 பேய், எதை இந்திய லம்பாடி 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 பேய், நாய் ஒன்று குறைத்ததிலே பிறந்த பாடை, பாஷைய பாடைன்னு எழுதுறாரு. கொம்பொன்று போடாமல் தொங்க ஒண்ணா குரங்கெழுத்தை கொண்ட மொழி, தொங்குதாமா கொம்பு குரங்கு மாதிரி. அப்புறம் பேசும் போதெல்லாம் இந்த கோன் ஹே கே ஹேன் ஹே ஹேன்னு ஒரு வார்த்தை வரும்ல, அவங்களுக்கு அந்த சொல் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதை எழுதுறார். ஹை ஹை என்று நம்மூரில் குதிரைகளை ஓட்டும் சொல்லை எடுத்து போய் வினை சொல்லாக்கி மேலும் தேடியவாறு அலைகின்ற தெருப்பொறுக்கின்னு எழுதுறான். நீங்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட முடியாது, வருத்தப்பட முடியாது. அடுத்தது என்ன இருக்குமே, அது அடுத்து என்ன எழுதுறா, அதிகாலை பொழுதிலே புதுடெல்லி ஓடுவேன், இந்தியில் பேசி மகிழ்வேன். அந்தந்த நிலைக்கு இப்போ இந்த இப்ப தேசிய இயக்கத்துல இருக்கப்ப இந்த இத திட்டார், கிண்டல் பண்றார் மாநில சுயாட்சி. அது கூட எனக்கு அந்த முழு வரி ஒரு வரி மிஸ் ஆகும். கோழி ஒரு முட்டையிட குதிரை அதை அடைகாக்க குட்டி யானை பிறக்கும். அதாவது மாநில சுயாட்சி வந்தா என்னெல்லாம் நடக்கும்னு இவங்க பொய் சொல்றதா இவர் சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். கோழி ஒரு இல்ல 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 தப்பா சொல்லிட்டா, குதிரை ஒரு முட்டையிட, குதிரை ஒரு முட்டையிட கோழி அதை அடைகாக்க குட்டி யானை பிறக்கும். குரங்கின் வயிற்றிலே புனுகு ஜவ்வாது குங்குமப்பூவும் கிடைக்கும். மதுரை நகர் வானின் மீதேறி பறந்து மாமண்டூர் அருகே இறங்கும். அதிசயம் காணலாம் மாநில சுயாட்சி அடையவா என் தோழனி, ஆறறிவில் ஓரறிவு போனவர்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் வருக என்றேன். சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி, இந்த நாட்டு எலும்பு என்று எழுதி வைக்கவில்லையடி. ஒரு நாட்டு மக்களிடையே ஓராயிரம் பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்த நாளும் தொல்லையடி. நீங்க சொல்லும் போது உணர்றேன் இந்த கவிதை ரொம்ப முக்கியமான. இப்போ ஆய்வு நடந்து அகழாராய் அதுல அந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேறு வேறு இனத்தவர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லைங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க இந்த வரிய, வடநாட்டு எலும்பு என்றும் வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி, இந்த நாட்டு எலும்பு என்று எழுதி வைக்கவில்லை, எழுதி வைக்கவில்லை. ஒரே மாதிரிதான் இருக்கு. மொஹஞ்சதாரோ ஹாரப்பால் இருந்து அவங்க எடுத்ததை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இனம்தான் தன்னை இப்படி பிரித்து இந்த நாடு முழுதும் நிரம்பி இருக்கிறது என்று தொல்பொருள் வல்லுநர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அது கண்ணதாசனுடைய இந்த கவிதை வரிகள் பிரதிபலிப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
அதாவது சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை கூட தன்னுடைய சினிமா பாட்டிலையும் சொன்னா தனி கவிதையிலையும் சொன்னான். எல்ஐசி ஒரு காலத்தில் எரிஞ்சது ஒரு நாள் ஒரு தடவை, கொஞ்சம் வயது போனவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கவிதை எழுதுறான் குமுதத்தில். எனக்கு மற்ற வரிகள் நினைவில்லை, ஒரு வரியில எவ்வளவு கொடுமையான ஒரு சொல்ல ஒரு தூய தமிழ்ல சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க. இது நான் விளக்கம் சொல்ல முடியாது மேடையில, நீங்களா புரிஞ்சுக்கங்க. அவன் என்ன சொல்றான், இப்படி கொளுத்திட்டீங்களேடா பாவீங்களா, யாரோ கொளுத்திட்டாங்க அதுதான் செய்தி சொல்லு. எவ்வளோ நல்ல பிள்ளைங்க நல்லவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த கொளுத்தினவன் யாரா இருப்பான், கன்னி பெற்ற பிள்ளைன்னு. இதை சாதாரணமா சென்னையில எல்லாம் வேற மாதிரி திட்டுவாங்க, அதை தமிழ்படுத்தி அழகுபடுத்திட்டான் பாருங்க. கன்னி பெற்ற பிள்ளையை செய்கை, கன்னியர் பெற்ற பிள்ளைகள் செய்கையால் கடவுள் பெற்ற பிள்ளைகள் நொந்தன. காலில் கிடக்குற செருப்பை கட்டி அடிப்பேன்னு சொல்றாங்க கவிதையில. ஆனா இதை வந்து அப்படி சொல்ல மாட்டான், பாத குரடெடுத்து பன்னூறு முறை அடிப்பேன். கேட்டவனே இன்னொரு தடவை சொல்றான்ற மாதிரி. அதுதான் தனைப்புகழ தன்னிடத்தே சொல்லில்லாத தமிழ்னு எழுதினாங்க. தமிழ்கிட்ட பெரிய குறை இருக்குது, என்ன சொல் கிடையாது. என்ன சொல் இல்ல, தமிழனுடைய பெருமையை சொல்றதுக்கு தமிழ்ல சொல் இருக்கா, சொல் இல்லன்றான். தனிப்புகழ தன்னிடத்தே சொல் இல்லாத தமிழ். ஐயோ, அவன் இந்த கவியரங்க முன்னுரை கவியரங்க தலைமை வகிச்சா அதுக்கு கடவுள் வாழ்த்து சொல்லுவான் பாருங்க. மங்கையரதம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மங்கையரதம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மனமே மனம் என்பது இயற்கையிலே வருவதுண்டோ. மதுரையில் நடந்தது ஞாபகம் வருதுங்களா, மங்கையரதம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மனம் என்பது இயற்கையிலே வருவதுண்டோ, தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசம்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூமணத்தை நுகர்வதுண்டோ. பொய் என்று நக்கீர புலவன் கூற, தன் கட்சி தோற்றதென்று தலைகுனிந்த தமிழ்ச்சொக்கன் திருக்கோயில் தழைத்த நாடு நம் மதுரை. அவர் தலை குனிஞ்ச போது திறந்து பட்டுச்சுன்னு முத்தையே அதுக்கு விளக்கம் சொல்லுவார். என்னங்க அவன், யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொள்ளும் மூப்பிலா தமிழ். இப்போ முன்னுரையில எந்த செய்தி நீங்க எங்க போய் பார்த்தாலும், நான் சொல்ல வந்த கவிதை வேற, கண்ணதாசன் பெரிய தொல்லை எங்கேயாவது இழுத்துன்னு போவான். நம்ம பேசவே விட மாட்டான், எங்கேயாவது இழுத்துப்போம். இதை சொல்லுது, நான் சொல்ல வந்தது அந்த சமுதாய சிக்கல்களை பற்றி சொல்லுவான் பாருங்க. அப்போ யாஹ்யா கான்னு பாகிஸ்தானில் ஒருத்தர் இருந்தான் பாருங்க. அப்போ பிரச்சனை நடக்குது, நிக்சன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார், வங்காளத்தில் பெரிய பிரச்சனை. அதை எழுதுறான், பாஞ்சாலி பூந்துகுகளை பற்றி இழுக்கையிலே ஆண்ஜாதி நாம் என்றே அங்கு வந்த கோபாலன், மாஞ்சாதி வங்காள மங்கையரின் கண்ணீரை ஏன் காணவில்லை அது எனக்கு புரியவில்லை. அர்ஜுனருக்கு போதித்து அண்ணல் பரந்தாமன் நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை. காட்டு மிருகம் அதை எப்படி திட்டுறான் பாருங்களேன், யாகியா கானை திட்டுறான். அந்த வார்த்தைகள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்படியே தொடர்ந்துக்கங்க. காட்டு மிருகம் அதை கலந்தொருத்தி பெற்ற பிள்ளை, சொல் கொல்லும் பாருங்க. காட்டு மிருகம் அதை கலந்தொருத்தி பெற்ற பிள்ளை, நாட்டு தலைவன் எனும் யாகியாகான் பேய்மகனை கோட்டு முகடேறி குதித்தாட விட்டுவிட்டு பாட்டில் ஸ்வரம் தூங்கும் பாவனையில் தூங்குகிறான். இறைவன் தூங்குறான்றது எழுதுறான். நாட்டில் நடக்கிற செய்திகள் எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அதை அப்படியே தன்னுடைய கவிதையில கொண்டு வந்த, பார்க்கிற எதையும் அப்படியே கவிதையா தந்தவன். ஒரு தனி கவிதை தான் ஞாபகம் வருது, சொல்லிடுவா, சொல்லிட வேண்டியதுதான். சரி, அதாவது இப்போ நான் அவர்கிட்ட வச்சுக்கிட்ட வேண்டுகோள் வந்து எந்த சிலபஸ்லையும் சிக்கிக்காதீங்க. நான் அவர் கண்ணதாசன்ல ஆழங்கால் பட்டவர், உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ கண்ண அதை அப்படியே நீங்கள் உங்கள் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸை கொண்டுட்டு போங்க, அப்போ ஒரு நல்ல பதிவாக இது அமையும் அப்படின்ட்டு. அதனால் அப்படியே அது நடக்கட்டும். இல்லை, இது பெரிய கவிதை, அது அதுலேயே ஒன்று ரெண்டு விட்டுருவாங்க, குறிச்சிக்காதுங்க. அதாவது சமையல் ரூமுக்கு போறீங்க, சமையல் ரூமில் வந்து சாப்பிட்றதுக்கு போவோம், என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்க போவோம். இப்படி தான் நம்ம போவோம், ஆமாம், நான் அப்படி தான் போவேன்.
நாங்களும் அப்படிதான் போய் சரி சமையலறை மேல ஒரு தூக்கி இறக்குறதுக்கு இந்த கந்தல் துணி வச்சிருப்பாங்க கைப்பிடி துணி அதை பெண்கள் கூட துவச்சு துவச்சு வச்சுக்குவாங்க நம்ம பார்த்தா இந்த இடது கையில தூக்கி போடலான்னு தானே தோணும் அதை பார்க்கறான் கண்ணதாசன் அவனுக்கு ஒரு செய்தி ஞாபகம் அவன் எழுதுறான் கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு கரிசல் பூமியில பருத்தி செடி வளர்றதுல ஆரம்பிக்கிறான் அந்த காவடி சிந்திர போட்டு தாக்குறான் பாருங்க கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே உதாரணத்தை பாருங்க பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே அதை திரித்து எடுத்து பார்த்தபோது சின்ன இழைகளாச்சு நூல் என்னும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல பிறர் மானம் காத்து கொள்ள இடை குழையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கன்னத்தோடு என்னை வைத்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் என்று தங்கம் போல சலவை செய்து அங்கம் பொலிய உடுத்து என் நிலைமை மாறி கிழிந்தவுடன் நீ நிலத்தில் என்னை விடுத்து நின் சென்றார் நீண்ட கதை முடித்து சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டு போன மனிதர் போல கீழ வாழ்க்கை கண்டேன் என்று கேலி வாழ்க்கை கொண்டேன் அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் போகணும் வைங்களேன் என்ன செய்தி என்றால் அந்த கந்தல் துடி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா உன் நிலைமை சரியா இருக்கிற வரைக்கும்னா நீ சரி நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டார் ஆமா நீ கந்தல் துணி தான் பழைய கதையை பேச வேண்டியது அப்போ எதை பார்த்தாலும் அதுல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய தன்மை அந்த தனிப்பாடல்கள்ல கண்ணதாசன் வாழ்றாங்க தனிப்பாடல்ல வந்து அவனுடைய இயல்பான ஓட்டம் ஐந்தாம் தொகுதி வானதி பதிப்பகம் வெளியிடுறார் அதுக்கு முன்னரே கேட்கிறாங்க அதை எழுதுறாங்க அடியேன் கவிதைகள் ஐந்தாம் தொகுதி அழகிய அமைப்பில் அளித்தது வானதி வாரம் ஒன்றினை வடித்தது குமுதம் தாய்லாந்தில் நான் தழுவிய பெண்ணை கம்பன் விருத்த கவிதையில் உரைத்தேன் அதையே அப்படியே கவிதை இதனால்தான் நீங்க அந்த மிக இயல்பாக திரைப்பாடல்கள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் திரைப்பாடலும் போயிருவோமா நான் ஃபுல்லா வெளியே சுத்துற மாதிரி எனக்கு வந்துருங்க உள்ள ஒரு திரைப்பாடல் தான் ஆனா யாருக்கும் அதிகமா தெரியாத ஒரு திரைப்பாடல் சொல்றேன் என்னோட நூல் ஒன்று வந்து வானதி பதிப்பு இவங்க விகடன் பதிப்பகம் வெளியிட்டாங்க அதில் சில நூல்கள் இது புகைப்படங்கள் போட்டதில் ஒரு புகைப்படம் கண்ணதாசன் நாகேஷும் இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் அதில் நாகேஷ் வந்து ஒரு டாக்டர் அவர் பேர் வந்து சூரி அபூர்வராங்க அபூர்வராங்கள அது அந்த படம் எனக்கு படம் தெரியல சரி ஓகே அபூர்வராங்க தானே இவன் நாகேஷ் வந்து சூரின்ற டாக்டர் கவிஞரை போய் பார்க்க போறார் கவிஞர் வீட்டில் போய் அந்த அவருக்கு ஏதோ அந்த மாத்திரை எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் போல அந்த சீன் என்னன்னா கடைசியில இதுதான் ஃபீஸ் இதுதான் என்னோட இது டாக்டர் உங்களுக்கு நான் ஃபீஸ் தரணும்ல அப்படின்னுவார் கவிஞர் ஆமா அப்படின்னு நாகேஷ் எடுத்து கொடுத்துக்கிட்டே கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து பாருங்க என்னவர் ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும்
385 ரூபாய். அது அந்த காலத்தில், இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்து, 385. டாக்டர், உங்களை வாழ்த்தி நான் ஒரு கவிதை படிக்கட்டுமா? கவிஞர் எனக்கு பாட்டு வராது, அதுவும் இவர் பக்கத்துல பாட முடியாது. இருந்தா கண்ணதாசன் சொல்ற அந்த டோன்ல சொல்றேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவரா? பாத்திருக்கேன். யார்? நாகேஷ். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தன எதனையோ தரும். எப்படிங்க? ஜரத்துக்கு மருந்து எதையா கொடுப்பாராம் அவரு? சுரமருந்தன எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். ஆமா, சூரி நான் தான், நான் தான் இவரு நாகேஷ். சூரி என்ற மருத்துவர். கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன் அப்படின்னுவாரு நாகேஷ். அதான் ஃபீஸ்ன்ட்டு போயிடுவார். அப்போ ரொம்ப இயல்பாக சில விஷயங்களை அவர் சொன்னது திரைப்பாடல்கள். எனக்கு நான் நினைக்கிறது உண்டு, திரைப்பாடல்களை இலக்கிய அரங்குகளாக மாற்றியவர் கண்ணதாசன். நீங்க அதுக்குன்னு பட்டுக்கோட்டையோ இல்ல அதுக்கு முன்னால இருந்த பெருமக்களையோ வந்து மறக்க முடியாது. அவங்களோட தொண்டு ரொம்ப பெருசு. ஆனா ரொம்ப இயல்பா பாடல்களை ஒரு இலக்கிய அரங்கு மாதிரியே எழுதி குவிச்சவர் கண்ணதாசன். அதுவும் தன்னோட தான் நிறைய படிச்சது, கேள்விப்பட்டது, எங்க எங்கேயும். நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் சரி, சினிமா பாட்டுக்காக. அது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், இருந்து தெரியாதவங்களுக்காகன்னு வச்சுக்கோங்க. கண்ணதாசன் ஒரு ஒரு பதிவு பண்ற ஒரு சினிமா பாட்டு எழுதினது பத்தி, அது நம்ம லிஸ்ட்ல இல்லாத பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. நான் சொன்ன கண்ண பெரிய தொல்லை கண்ணதாசனோட. கண்ணதாசன் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்றார். பாண்டிச்சேரிக்கு அண்ணாவுடன் காரில் போய்கொண்டிருக்கிறேன். அண்ணாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம், வழியிலே எங்கேயும் காரை நிறுத்த மாட்டார் சாப்பிடுவதற்கு. வேண்டுமானால் நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டு கொண்டே போவார். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எந்த ஹோட்டலை பார்த்தாலும் பசிக்கும். கண்ணதாசன் எழுதுறார். அப்படி பாண்டிச்சேரி போறப்போ ஒரு இடத்துல நிறுத்தி டிரைவரை அனுப்பி கொஞ்சம் மிக்சரோ பகடா வாங்கிட்டு வரனு சொல்லியிருக்கார் அண்ணா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ மாதிரி பிளாஸ்டிக் வரல வராது, இந்த பேப்பரில் வந்து இப்படி கோன் மாதிரி அப்படி சுற்றி கொடுப்பாங்க பாருங்களா, அப்படி சுற்றி கொடுத்துருக்காங்க. பின் சீட்டில் காரில் உட்காந்துட்டு இருக்க அண்ணாவும் கண்ணதாசனும் நடுவில் அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆளுக்கு கொஞ்சம். கண்ணதாசன் அதுலேயும் அவரோட பிட்ட போடுறார், நான் தான் அண்ணா விட அதிகமாக சாப்பிட்டேன்ற மாதிரி, எப்போ மாதிரி நான் தான் சாப்பிட்டேன். கடைசியில் ஒரு பழக்கம் பாருங்க, அந்த பேப்பர் சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பேப்பரை எடுத்து அப்படி பார்க்குறார், அதை படிக்கிறார். நான்லாம் படிக்க வேண்டியதே படிக்கிறது இல்லை, அவர் அதை எடுத்து படிக்கிறார். எவனோ ஒரு புத்திசாலி தமிழுக்கு பெரிய நல்லது பண்ணியிருக்கான். என்னென்னா, ஒரு நல்ல பழைய தனிப்பாளர்கள் தொகுதியை கடையில் போட்டிருக்கான். ராமச்சந்திர கவிராக இருக்கும். ஆமாம், தெரியும் இல்லையா? இப்போ அந்த பாட்டை சொல்ல வேண்டாம், நம்ம அப்படியே போயிடலாம். அந்த பாட்டு ராமச்சந்திர கவிஞரோட பாட்டு அதில் இருக்கு. நான் அந்த ரெண்டு வரிக்காக சொல்கிறேன் ஏன் வருதுன்னு. கல்லைத்தான் மண்ணை, நீங்கள் பாடுங்களேன் அந்த பாட்டு பாடுங்க பாடுங்க. கல்லைத்தான் மண்ணைத்தான், கல்லைத்தான் மண்ணைத்தான், காய்ச்சித்தான் கரைத்துத்தான், குடை குடிக்கத்தான் கற்பித்தான், இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் என்று பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில் தான் பண்ணினானேன் பாட்டு. கல்லை மண்ணை காய்ச்சி குடிக்க வச்சானா இல்ல பணம் கொடுத்தானா, எவனை பார்த்தாலும் பல்ல காட்டி பல்ல காட்டி பொழப்பு நடத்த வேண்டியிருக்கடான்றது பாட்டு. இதான் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமல் தான் புவியில் தான் பண்ணினானே. இந்த பாட்டு மனசுல கிடக்குது அவ்வளவுதான். சென்னைக்கு திரும்பினோடனே ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ன உடனே, இது மனசுல கிடக்கிற இந்த பாட்டு, இந்த கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அதான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அப்படின்ற பாட்டுக்கு விதை மிக்சர் சாப்பிட்டப்ப இருந்த கல்லைத்தான் மண்ணைத்தான் பாட்டுன்னு கண்ணதாசன் பதிவுக்கு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கவிஞனுக்கு வந்து எது ட்ரிகர் அது யாரும் நிர்ணயிக்க முடியாது. அது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இப்போ ராமலிங்கம் சொல்றபடி அந்த கல்லைத்தானுக்கும் இந்த அத்தான் என்னத்தான் பாட்டுக்கும்
எந்த சம்பந்தமும் சம்பந்தமே கிடையாது. தான் தவிர தானே தவிர. ஆனால் ஒரு கவிஞனுக்கு அது எது ட்ரிகராக இருக்குன்றதை வந்து கவிஞனாலேயே கூட நிர்ணயிக்க முடியாது இல்லையா. தலையணை மீதில் தலையினை சாய்த்து தெம்மாங்குகளை எழுதிடலாம், தாகம் நாவை வரட்டும் போதும் தடாகத்தை வர்ணித்திடலாம். இது எப்படி மாறி வருங்கிறது யார் நிர்ணயம் பண்ண முடியாது. அது கண்ணதாசன் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கலாம். இந்த எது தூண்டுதல் தெரியாதுன்னு எனக்கு திடீர்னு ஒரு அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஆனால் இந்த நம்பிக்கை பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எடுத்தது அங்கே போவே இல்லையோ? போவே இல்லை, வெளியவே சுற்றி அங்கே வரவே இல்லை. இல்லை கண்ணதாஸ் பாட்டில் அதாவது சில பாடல்கள் அந்த நம்பிக்கை தர மாதிரி இருக்கும்ன்றதுல எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இந்த நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா. அதாவது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற கவலையை நீ ஏன் பாடுற? நீங்கள் இந்த பாட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்ரீவித்யா ஒரு பாட்டு பாடுவாங்களே அது ஏழு சுரங்கள் சொல்றேன் கேளுங்க. முதல்ல வந்து ராமலிங்கத்துக்கு நன்றி. இந்த பாட்டு நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. பொற்சிலைங்கிற ஒரு படத்தில் ஆர் கோவர்தன் மியூசிக்னு போட்டிருக்கு பாருங்க. மியூசிக்னு போட்டிருக்குன்னு போது அந்த அந்த பார்த்து சொல்லணும். அந்த சங்கப்பலகை அதுக்குன்னு எம்பசின்னும் போது ஜாகிரதையா இருக்கணும். இங்கே ஆமாம் எது சொன்னாலும் இங்கே ஜாகிரதையா இருக்கணும். மாதிரி எப்படி இருக்கும் நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா. பாருங்க இதில் முக்கியமான கருத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உனக்கு வந்து ஃபெய்த், உனக்கு நம்பிக்கை இருந்தால் இறைவன் உனக்கு அதை செய்வான்ட்டு கண்ணாசன் பதிவு பண்ணுறாரு. நம்பிக்கை என்பதே இறைவனால் தரப்படுவது, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அதேதான் நம்பிக்கை என்பது இறைவனால், இறைவன் தருவதற்கு மீறி ஒன்று கிடையாது. ஆட்சி அவன் ஆட்சிக்கு மீறி ஒன்று இருக்காது. நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா. பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா கனிந்து பக்கத்தில் வருவானடா. பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா கனிந்து பக்கத்தில் வருவானடா. ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் செய்து வைத்த ஜாதியும் இரண்டேயடா தலைவன் நீதியும் ஒன்றேயடா. நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா. போட்டி பொறாமைகளும் பொய் சூது சூழ்ச்சிகளும் ஈட்டியின் முனை போலடா அதனை எய்தவன் மடிவானடா. சத்திய சோதனையை சகித்து கொண்டே இருந்தால் வெற்றியை காண்பாயடா அதுவே வேதத்தின் முடிவாமடா. நாளை பொழுது உந்தன் நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா இறைவன் நம்பிக்கை தருவானடா. வலை 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 எப்படி குரல் வந்துருச்சு பாருங்க. இந்த காலையில் வரைக்கும் திறக்க கூட முடியல. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி நான் நினைக்கிறேன், சத்திய சோதனையை சகித்து கொண்டே இருந்தால் வெற்றியை காண்பாயடா. ஜெயகாந்தனும் சரி ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் சரி காந்திஜியுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்துங்கிறத ஒத்துக்கல. ட்ரூத்துக்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸை தவிர அது ஒரு பார்வை, அந்த பார்வையை நம்ம பதிவு பண்ணிக்கணும். வாட் இஸ் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் நான் சென்ஸ் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார். ட்ரூத் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு ஜெயகாந்தன் எழுதுவார்.
எழுதிட்டு ஜெயகாந்தன் அவருக்கே ஒரு பாணியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உண்மைகளை சோதிக்கிறவன் அதை பொய்யாக்குகிற வரையில் ஓயமாட்டான். அருமையான வார்த்தை, உண்மைகளை சோதிக்கிறவன் அதை பொய்யாக்குகிற வரையில் ஓயமாட்டான். அப்ப இங்க நாம என்ன செய்யணும், சத்தியம் நம்மை சோதிக்கிறது. ஹரிச்சந்திரன் சத்தியத்தை சோதிக்கல, சத்தியம் ஹரிச்சந்திரனை சோதனை போட்டது, புடம் போட்டது. சத்திய சோதனையை சகித்து கொண்டே இருந்தால் வெற்றியை காண்பாயடா, அதுவே வேதத்தின் முடிவாமடான். ரொம்ப அருமையான ஒரு பாட்டா இருக்கு, கேஷுவலா எழுதப்பட்ட பாட்டு. பொற்சிலைங்கிற படம் நான் கேள்விப்பட்டது இல்லை, இந்த பாடலை நான் பார்த்தது இல்லை. முதன்முறையாக ஒரு நல்ல பாடலை வந்து எனக்கு அறிமுகம் செய்ததற்காக ராமலிங்கத்துக்கு நன்றி. இல்லை, இந்த பாட்டில் ஒரு எனக்கு மூணு செய்திகள் ரொம்ப வியப்பாக்கும். சொல்லுங்க. நீங்க இந்த பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா, பணிந்து பக்கத்தில் வருவானடான்றது எனக்கு என்னவோ திருமந்திரத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் மாதிரி தெரியும். திருமந்திரத்தை அப்படியே உள்வாங்கி எழுதினது போல. உங்களுக்கு வந்து இந்த இந்த நடமாடும் கோயில் நம்மருக்கு ஒன்று ஏன் வரும், படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு ஆகும். அப்போ பசி என்று வந்தவர்க்கு புசி என்று கொடுத்தால் பரமனே வந்து பணிவாண்டா உன்னிட்ட. அந்த சாரத்தை உள்ள வாங்கி சொன்னாரா இல்ல இயல்பா சொன்னாரா, அது ஒன்று. அது மாதிரி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்றதுதான் நம்ம கழுவி சொன்னது. கொடுக்கிறவன் பெருசுடா, இல்லாதவன் அதாவது அவ்வையுடைய சிறப்பு கொடுக்கிறவன் பெருசு பெரியவன், வாங்குறவன் கீழும் சொல்ல, கொடுக்காதவன் கீழுன்னா இட்டார் பெரியோர் இடாதார் சிறு குலத்தோர் வாங்குறவன் கீழ்னு சொல்லல பாட்டி. இவன் வந்து என்ன சொல்லிட்டான், அந்த வாஞ்சியார் சேர்த்து சொல்லுவார், கிழவிக்கு வக்கணம் அதிகம், அதுக்குள்ள போயிட்டு அது ஒரு தனி. இவன் ஜாதினா ரெண்டு தான்டா, ஆம்பளை பொம்பளை அப்படின்ட்டான். அடுத்து ரொம்ப சாதாரணமா நம்ம மிஸ் பண்ணிட்டு போற வருவரி பாருங்களேன். இப்போ போட்டி பொறாமைகளும் பொய் சூது சூழ்ச்சிகளும் ஈட்டியின் முனை போலடா முடிச்சிட்டானா. இப்ப நான் ஈட்டி எடுத்து எய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஈட்டி எய்தால் இந்த ஈட்டியின் முனை யார போய் காயப்படுத்தும், எதிரில் இருக்கவன தானே காயப்படுத்தணும். ஆனா இவன் இல்ல இல்ல, இவன் என்ன எழுதுறான், எய்தவன் மடிவானடா. இது பூமரங்க, மிஸ் பண்றோம் நம்ம. இது ஈட்டி கிடையாது, பூமரங். பூமரங் போகும், நீ பார்க்கும் போதே அப்படி திரும்பி வந்து அதை எய்தால் அதில் மடிபவன் நீதான் என்ற கருத்து. இந்த அப்போ இத்தனை கருத்து. இன்னொன்னு கூட தோணுது, நீங்க அந்த இது எடுத்து கொடுத்தீங்களா, அதாவது கண்ணாசனுடைய பல பாடல்கள் வந்து நம்பிக்கை தருவதாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்றது, பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவன் அல்ல கவிஞன், அது சித்தாந்தி உடைய வேலை. அந்த பிரச்சனையை விட சூழ்நிலையை காட்டிலும் உயரமாக நிற்கக்கூடிய தெம்பை நமக்கு தருகிறவன் தான் கண்ணதாசன். நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்கதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்க. உடனே கவிதாலயா கிருஷ்ணன் சொல்லுவார், அது இங்கதான் இந்த பாரதிய வித்யா பவன்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பு தருவார். அதே மாதிரி ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அந்த பாசிட்டிவ் அப்ரோச், ஆப்டிமிசம் எப்படி இருக்கும், யாரிடம் தவறில்லை யாரிடம் குறையில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வா. யாருக்கா நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று, கல்யாண கோயிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. அந்த ஒரு பாட்டு போகும், இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான். இந்த நம்பிக்கை அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். ஜெயகாந்தன் சொல்வார், நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுத வரக்கூடாதுன்னுவர். அவன் அவன் சோகத்துல நம்ம எல்லாரையும் அழுத்தி முழுக்கி முழுக்கி எடுத்துவான். நல்லா நம்பிக்கையோடு இருக்கும். வாங்க அடுத்த பாட்டு. இந்த திரைப்படத்துல மேடையில கண்ணதாசன் நிறைய தடவை பாடின ஒரு பாட்டு உண்டு, அவரே பாடுறது. அதாவது கேட்டிருக்கீங்களா, இப்ப பொதுவா அந்த ரெண்டு பாட்டு அவர் ஒண்ணு வந்து இந்த கோப்பையிலே குடியிருப்பு, அது திரைப்படத்திலேயே அவர் பாடினதா வரும். அதே மாதிரி இந்த பரமசிவன் கழுத்தும் திரைப்படத்துல அவர் பாடினது. ஆனா மேடையில உட்கார்ந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது கூட அவர் அந்த பாடலை பாடி நான் கேட்டிருக்கேன். மூணு பாட்டு பாடுவார் சொல்லுங்க. ஒண்ணு வந்து எந்த ஊர் என்றவரே, இன்னொன்னு அத்திக்காய், இன்னொன்னு பார்த்தேன் சிரித்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பாடுங்க.
ஆனா பார்த்தேன் சிரித்தேன் நீங்க கம்பனை சொல்வீங்களோன்னு நான் ஒதுக்கி உட்கார்ந்துருக்கேன். அங்க போனாலே அது இன்னொரு எங்கேயாவது அவன் எழுதிட்டு போவா, இவர் எங்கேயுமே போட முடியல. பார்த்தேன் சிரித்தேன் பாடுங்க. குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன். அதாவது நல்ல சந்தன கலர் இருப்பாரு, அப்படி நின்றுட்டு அப்படி சின்முத்திர மாதிரி இப்படி கையை வச்சுட்டு பாடுவார். பேசுறதே பாட்டு மாதிரி தான் இருக்கும். பெண் என்றாலே இதமானது, புதமானது, அழகானது, குளிர்ச்சியானது, சுகமானது அப்படின்னு. குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன். துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், நினைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலர் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். ரொம்ப இங்கேந்து கையெடுத்து இறக்கி சொல்வார். அருமையான பாட்டு. அந்த அத்திக்காய் பாட்டு சொன்னீங்கல்ல, அத்திக்காய் பாட்டு அவர் அதை அந்த அந்த டியூன் எம்எஸ்வி ஐயா போட இவர் அந்த பாட்டு எழுதினோன்னு எம்எஸ்வி அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. என்ன இது கத்திரிக்காய் முருங்கான்னு கொத்தவால் சவடி கதையாடி பாட்டு அப்படின்னு எம்எஸ்வி இவர் சொன்னாராம், உனக்கு ஒன்றும் விளங்காதுரா நீ 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 நான் நான் எழுதுறதுக்கு நீ மே பாட்டை போடு அவ்வளோதான் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும். இதில் ஒரு அழகு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம ஆளுங்க முன்னால் இருந்தவனும் சும்மா இல்லை. ஒரு ஒரு பாட்டு சொல்கிற பாருங்களேன் அக்கா, உங்களுக்கு தெரியும். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத, சீரகத்தை தருவீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரின்னு ஒரு பாட்டு. அதாவது முருகனை சொல்கிறான், எல்லாம் மளிகை கடை சாமானாக சொல்கிறான் பாருங்க, ஆனால் வெங்காயம்ன்றது உடம்ப சொல்கிறான், சுக்காவணும் இது உடம்பு அப்படி அதை அப்படியே மனசுக்குள்ளே வாங்கி கொண்டு கொடுத்த பாட்டு தான் அத்திக்காய் பாட்டு. அந்த அத்திக்காய் பாட்டெலாம் தமிழ் திரையுலகுக்கு ஒரு வரம். இன்றைக்கி நம்ம அதை நினச்சி பார்த்தோம்னா அந்த பாட்டு அதில் ஒன்றொன்றுக்கும் உள்ளமெலாம் மிளகாயோன்னு வர இல்லை அது கூட உள்ளமெலாம் மிளகாயோ ஒரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் நமக்கு நீங்கள் பெண்களுக்கும் உங்களுக்கு வெள்ளரிக்காயின்னு அப்படி போகும், எங்களுக்கு அந்த சின்ன வயசில் ரெண்டு பைசா அது மாங்காய் பத்து தான் ஞாபகம் வரும் வெள்ளரிக்காய் பிளது. பாடல்கள் நீங்கள் அந்த இந்த ட்ரிகர் ஆகுறதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஏதாவது ஒன்று கவிஞனுக்கு எங்கே வருதுன்னுட்டு அதில் ஒரு செய்தி படித்தேன். நீங்கள் அந்த ராமன் எத்தனை ராமனடின்னு ஒரு பாட்டு, அது படம் வந்து லக்ஷ்மி கல்யாணம்னு நினைக்கிறேன், லக்ஷ்மி கல்யாணத்தில் இந்த அம்மா பாடுவாங்க அதில். இந்த பாட்டத்தோட ஐயாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன், கலைவாணர் அரங்கத்தில் அப்போ கலைவாணர் அரங்கம் தான் ஐயா இருந்தது, அப்போ கண்ணதாசன் விருதுன்னே கொடுத்தாங்க. ஒரு ஆண்டு கண்ணதாசன் விருது வாங்க ஆருத்ரான்னு தெலுங்கு பட பாடகர், கண்ணதாசன் தமிழில் எப்படி ஃபேமஸோ அது மாதிரி ஆருத்ரான்னு தெலுங்கில், அந்த ஆருத்ராவுக்கு கண்ணதாசன் விருது கொடுக்குறாங்க. பாடலாசிரியர் பாடலாசிரியர் தெலுங்கு பட பாடலாசிரியர். அதில் ஏற்புரையில் ஆருத்ரா ஒரு செய்தி சொல்கிறார், கண்ணதாசன் நானும் ரொம்ப நண்பர்கள், நாங்கள் அவர் பேரால் இருக்கிற விருது எனக்கு கிடைக்கிறதுல மகிழ்ச்சி, ஒவ்வொரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கையாவது நாங்கள் பேசிக்குவோம், இந்த ரெண்டு நாளில் நீ என்ன பாட்டு எழுதுனேன்னு நாங்கள் கேட்பேன், அவர் சொல்லுவார், அவர் என்ன கேட்பார் நான் சொல்ல இப்படி பரிமாறிக்குவோம். அப்படி ஒரு முறை நான் கேட்டப்போ அவர் ஒரு பாட்டு சொன்னார், என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல, இந்த ராமன் எத்தனை ராமன் அடின்னு. ராமனை சாப்பாட்டு ராமனை தவிர வேறு எல்லா ராமனும் அதில் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேதுராமன் வந்திருக்காதா? ஓ ஆமாம், இனிமேல் இதையும் சேர்த்து சொல்லணும், சாப்பாடு ராமன் சேது ராமன் தவிர நத்தராமன். ஆருத்ரா சொல்கிறார் அது பேசும்போது, இது என்ன எப்படியா இவ்வளோ எழுதுனேன் அப்படின்னதுக்கு கண்ணதாசன் சொன்னாராம், இல்லை அது ஒரு சின்ன கரு கிடச்சிது எனக்கு. என்ன கரு?
சீதை ராமன் போர்லாம் முடிஞ்சு திரும்பி வந்தாச்சு. சீதை மேலே ஒரு பழி சொல்லப்படுகிறது. இந்த பழியை வந்து ஒரு சலவை தொழிலாளி சொன்னதாக கதை போகிறது. உடனே ராமன் வந்து சீதையை காட்டிலே கொண்டு விடு அப்படின்னு இலக்குவனுக்கு ஆணையிடுறது. அந்த அகலிகை மீண்டும் கல்லான ஆள்னு எழுதினார் பாருங்க புதுமை பித்தன், அது ஒரு கதை, அது ஒரு ஃபீல்டு தனியா. காட்டுக்கு சரின்னு இலக்குவன் கொண்டு சீதையை காட்டுல விட்டுட்டு திரும்பினா நிலப்படியில தலை வச்சுக்கிட்டு ராமன் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ இலக்குவன் கேட்டான், அண்ணா என்னண்ணா இது, நீங்க தானே நான் கொண்டு அண்ணியை விட்டுட்டு வர சொன்னீங்க, இப்ப நீங்களே அழுவுறீங்கன்னு. இப்போ ராமன் சொன்னானா, விட சொன்னது கோசலராமன், அழுவது சீதாராமன் தான். அப்படி இல்லையா? இத ஆருத்ரா அந்த மேடையில சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அந்த பாட்டு, நீங்க அந்த அந்த பாட்டை பாடுங்களேன் ராமனத்தின். அதுக்கு முன்னாடி இந்த கம்பன் எவ்வளவு சந்தோஷம் கண்ணதாசன் கவிதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நான் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். நினைச்சிட்டும் போது அந்த வரி கண்ணதாசனுடைய வரிகள் தான் கவிதை. 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்று பாடும். சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது கூடத்தில் அள்ளி. எப்படி இருக்கு? 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்று பாடு. அண்ணனோடு தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறேழு ஆன வீதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அதை எப்படி சொல்றான் பாருங்க. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. காலனவன் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பனினும் மாநதியில் கால்நதி போலாவதென நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ. கம்பன் என்ன நினைப்பானோ? கம்பன்கிற நதியில கால்நதி நான் நினைச்சுக்கிறாரா கண்ணதாசன், அவன் என்ன நினைச்சுக்குவானோ இதை கேட்டு அப்படிங்கிறாரு. நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலிக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசாள வந்த மன்னன் ராஜாராமன் அலங்கார ரூபம் வந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் நல்லவர் வணங்கும் தேவனடி அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால். இப்படி போது பாருங்க.
தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன் ராமன், எத்தனை ராமனடி. வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமன் கைகளில் நான் அபயம். ராம் 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 ராம். அதில் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம்னு கொண்டு வந்து போட்டான் பாருங்க. இந்த சொல் வந்து கண்ணதாசனுக்கு இருக்கக்கூடிய அழகு ஆற்றல் வந்து விழும். தமிழாசிரியர் சொல்வர், ஒரு சிறந்த கவினுக்கு ரெண்டு இருக்குமா, ஒன்று சொல்லாட்சி, இன்னொன்று சொல் வீழ்ச்சி. அவனுக்கு கல்வி இருக்கிறதுனால சொல் மேது ஒரு ஆளுமை இருக்கும், இன்னொன்று அவனுடைய கற்பனை திறம் இருப்பதனால சொல் வந்து வீழும் அப்படிங்கிறோம். பாரதியாருக்கு வந்து சொற்கள் எல்லாம் என்ன பயன்படுத்திக்க என்ன பயன்படுத்திக்கேன்ட்டு வரிசையில் வந்து நிற்குமா, அது மாதிரி அப்படி. அந்த சாதாரண பாடலில் கூட வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அவருக்கு வந்து இந்த சீதை ராமன் கண்ணன் ராதையெல்லாம் வந்து வந்து விழுவாங்க. நீங்க இந்த அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்னா அந்த காட்சிக்கோ அந்த படத்துக்கோ இல்லை நடிக்கிறவங்களுக்கோ எந்த தொடர்பும் கூட இருக்காது. ஆனால் கண்ணதாசனுக்கு அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். ராமாயணம் முடிஞ்சதுங்களா? காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யார் இளம் பருவத்தில். அடுத்து நேராக சிலப்பதிகாரம். ஒரு சினிமா பாட்டில் அப்படி இலக்கியத்தை அப்படியே அங்கங்க அள்ளி தூக்கி வைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு சரளமா சுலபமா வைக்கிறான். நம்ம அதை பாடுறதுக்கு சுலபமா, கடுமையான வார்த்தைகள் இல்லாம இல்லை இல்லை. ஆக்சுவலா இந்த அழகிய மிதிலை நகரிலே பாட்டுக்கு முகமனா கண்ணதாசனுடைய கவிதை ஒண்ணு சொல்லலாம். என்னுடைய நண்பர் வீரராகவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கவிதை. மனிதாபிமான மது வேண்டி நாளும் மனதார வாழும் சில பேரும், வனமா விலங்கின் குணமே விளங்க மரமாக வாழும் சில பேரும், தனமே நினைந்து தனமே அணைந்து தனைமீறி வாழும் சில பேரும், தவ வேடமின்றி தவமே புரிந்து தனியாக வாழும் சில பேரும், வினையால் உழன்று விலையால் அலைந்து விறகாக வீழும் புவி மீது விளையாட வந்த மகவான என்னை விளையாடுகின்ற மணியாக பனைபோல் உயர்த்தி பல்போல் இருத்தி பரிவாய் அணைக்க வரலாமா, படகோடு கங்கை குகனாக வேண்டும் பணிவான ஆசை ரகுராமான். படகோடு கங்கை குகனாக வேண்டும் பணிவான ஆசை ரகுராமம். பாருங்களேன், உறவான நண்பர் ஒரு பேரும் இல்லை, உதவாத சொந்தம் பல வீடு. உறவான நண்பர் ஒரு பேரும் இல்லை, உதவாத சொந்தம் பல வீடு, உலகாளுவாரும் இணையாளவில்லை உயிராடுகின்றதொரு கூடு, நிறமாறுவோரும் மதமாறுவோரும் நிதி தேடி வந்து பறிவோடு நிழலோடிருந்து பசி தீர உண்டு நிலை மாறுகின்றது இவன் வீடு. அறவோர்களற்ற ஒரு நாடும் என்றும் அறிவே இல்லாத இடுகாடு, அடி தேடி நாளும் முடி தேடி நானும் அகமே மெலிந்து சலியாது, இரவாத பேரும் மறவாத ஊரும் இனம் காணுமாறு வரலாமா, இனமாம் குரங்கும் உறவாயமைந்த இதமான தேவ ரகுராமா. பழகும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள், காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யார் இளம் பருவத்திலே. கோவலன் என்பதை ஊரறியும், கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தைகளும். கண்ணகி தெரியுதோ இல்லையோ குழந்தைகளுக்கு தெரிஞ்சு இல்ல, இந்த வரிசை முறையை பாருங்களேன். கண்ணகி இதயத்துல யார் இருந்தான்னு கேக்குறான தவிர கோவலன் இதயத்துல யார் இருக்கான்னு மாத்தி வைக்கல பாட்டு. இல்ல, அதான் அந்த நான் பள்ளி பருவத்துல படி மேடையில பேசும்போது சொல்லுவோம், கோவலன் எழுதுறத ஒரு பையன் கேவலன் எழுதிட்டான், ஏண்டா கால் போடலன்னா கால் இருக்கிறதுனால தானே மாதவி வீட்டுக்கு போனான், போனதுனால கேவலன் ஆயிட்டான். கண்ணாசன் 1971
இங்கே கல்லூரியில் பேசுகிறாரு. அப்போ சொல்ற பண்டிதர்களுக்குள்ள பெரிய ஒரு பட்டிமன்ற வாக்குவாதம்ச்சு. இந்த கோவலன் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரா இல்லை கோமுட்டி செட்டியாரா அப்படின்னு நான் தான் தீர்த்து வச்சேன் தம்பி எப்படின்னு. எப்போ கட்டின மனைவி இருக்க வேறொரு வீட்டுக்கு போனான்னோ அவன் நாட்டுக்கோட்டை செட்டி தான், நான் நாட்டுக்கோட்டை செட்டி தான் அப்படின்னு. காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யார் இளம் பருவத்திலே, கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய பாருங்க, பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா தாண்ட முடியாது. பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும், இளையவர் என்றால் ஆசை வரும், இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும், முதியவர் என்றால் பாசம் வரும். இப்ப மாறி கூட வருது நிறைய. இன்னைக்கு பார்த்த பேப்பர்ல செய்தி எல்லாம் பார்த்தோம்னா அப்படிதான், ஆக்சுவலா வேஷம் மோசம் இந்த மாதிரி வார்த்தை வருது இங்க பாடும்போது. சேவைப்படும் இல்ல அந்த நான் கடைசி நாலு வரியில அப்படியே வாழ்க்கை. ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும், இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார் என்ற அந்த கம்பனுடைய வாசகத்தை இது எதிரொலிக்கிறது இல்லையா. கண்ணதாசனுக்கு கூட நீங்க கிரெடிட் முடியாது. கணேசன் ஒரு நடன பாட்டுக்கு ஒரு, அதாவது வாழ்க்கையில கடைசி நாள் கூட அதை பார்த்துட்டு செத்து போயெல்லாம் போல இருக்கும். அந்த பாட்டு அதுல அவர் பாடினது, அந்த இசை என்ன இசைங்க, அது அந்த வேஷ்டி அந்த வேட்டி அப்படியே தூக்கி அப்படிங்கதா பட்டு வேட்டில பாடுங்க, நீங்க பாடிடுங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இந்த பாட்டை கேட்ட உடனே இது பழங்காலத்து பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, ஏன்னா பாவாடை தாவணியில பாத்துருக்காரு பைத்தியகார பசங்க. அந்த அழகு எப்படி தெரியும், நம்ம பொற்காலத்துல வாழ்ந்தோம்ல. ஆமா ஆமா, நாம கண்ணாசம் பாட்டையும் கேட்டோம், பாவாடை தாவணியும் பார்த்தோம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, வாவின் பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணம் அதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று சொல்லாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வு சுவையாக சுவையாக வளர்வதில்லையா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே நீ, முப்பொழுதும் எப்பொழுதும் எனது சொந்த. முப்பொழுதும்னா போறாதா எப்பொழுதும், அது எதனா இன்னொரு பொழுது ஏதோ சொல்லி இவனுங்க உயிரை வாங்கிடுவாங்க எப்பொழுதுன்றான்.
முப்பொழுதும் எப்பொழுதும் எனது சொந்தமே. அதுல காதலியே முத்தமிழ் நாங்க வர்ணிப்பான். என் காதலி முத்தமிழ், அவ முக்கணி, அந்த அந்த அதை வர்ணிக்கிறதே அப்புறம் ஒத்துக்கிறான் பாருங்க, மோக வண்ணம் மகாட. அது இல்லைன்னா முத்தமிழாவே தெரிஞ்சிருக்க. எங்கே என் காலம் எல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணில் பார்த்த உருவமா. கண்ணதாசனை பாட பாட தொண்டை வலி சரியாயிருச்சு. ஆனா என்ன பாட்டு, நல்ல நண்பர்கள் எதையும் பொறுத்துப்பான். 19 நிகழ்ச்சியை நானும் பாடிட்டு இருக்கேன். அப்போ இன்னும் வராங்களே. நான் ஒரு ஜோக்கா சொன்னா கோச்சிக்க கூடாது, ஜோக்கா தான் சொல்றேன். சரி, ஒண்ணு இல்லையாவது சரியா பாடுறீங்களான்னு பாக்கலாம். Only for joke. இன்ன 100 நினைச்சு கூட வருவாங்க. வருவாங்க எதுக்குக்கா? ஐயோ. அப்புறம் அப்படியே எங்க ஒரு லைஃப்ல இருக்கார் பாருங்க, ஒரு லஹரியில இருக்கார். இல்ல இல்ல இல்ல, அதாவது எல்லாத்தையும் எழுதியிருக்கான்னு பேசணும் பாருங்களேன். ஒரு ஒரு இளைஞன் உற்சாகமா இருக்கிற பாட்டா எனக்கு இந்த உலகம் பிறந்தது எனக்காக. ஒரு ஒரு மகிழ்ச்சியா ஒரு இளைஞன் வேற எப்படி இருக்க முடியும்னா, இந்த உலகமே எனக்காக தான்டான்னு சொல்றது வந்து எவ்வளவு உச்சம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இயற்கைய பார்த்து இத வந்து ஒவ்வொரு மனிதனும் சொல்லணும். அதாவது என்னோட குருநாதர் அழகான ஒரு வார்த்தை சொல்வார், நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ ஒரு சூரியன் தான் எல்லாருக்கும் சொந்தமாச்சு, எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிறவன், உணர்வு கொடுக்கிறவன். அது மாதிரி இந்த உலகம் என்னது, ஒருத்தருத்தரும் அப்படி கொண்டாடும் பொழுது நல்லா இருக்கும். இந்த மானிட உலகமே சிறப்பாக இருக்கும், நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அதுல எங்க பாக்குறான், காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே. நான் பாருங்க அந்த சொல்ல நீங்க மாத்தி கூட போட முடியாது. நான் இன்னும் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், தயவு செய்து கோச்சு கூட. அவனோட ஒரு ஒரு சொல்ல வந்துடுறாங்க, ஒரு ஒரு சொல்லும் பாருங்களேன். இந்த இந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, கடவுள் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிகின்றதான்னு ஒரு பாட்டு. கடவுள், நான் அந்த வரிகள் மட்டும் சொல்றேன், கடவுள் இருக்கின்றான் கண்ணுக்கு தெரிகின்றதா, காற்றில் தவழுகின்றாய் உன் கண்ணுக்கு தெரிகின்றதா, இருட்டில் நடக்கின்றாய் எதிரே வருவது புரிகின்றதான்னு போட்டாங்க. புரிய மத்ததெல்லாம் இருக்கின்றதா, எதிரே வருவது தெரிகின்றதான்னு போட்டா எதிரில என்னவோ இருட்டில் வர்றது தெரியும், அது எருமாடா மனுஷனான்னு கிட்ட வந்தாதான் புரியும். புரியாது, தொலைவில் புரியாது பாருங்களேன். இப்ப தெரியாதுன்றதுக்கும் புரியாதுன்றதுக்கும் எங்க சொற்களை போடணும்னு தெரிஞ்சு பார்த்து போடுறோம். ஒவ்வொரு சொற்களையும் நீங்க ரசிக்கலாம். காற்றில் தவழும் ஒலிகள் சொல்ல முடியாது, காற்றில் ஒலிகள் மிதக்கின்றன, கடலில் அலைகள் தவழ்கின்றன. அதுலயும் அழகு பாருங்க ராமலிங்கம், அலைகளில் தவழும் படகு சொல்லுவாங்க, கடலில் தவழும் படகும்பாங்க. ஆனால் இவர் கடலில் தவழும் அலைகளிலேங்கிறார், காற்றின் தயவால் தான் கடலில் அலைகள் நேர்கின்றன. கடலில் தவழும் அலைகள், அலைகளிலே இறைவன், கடலும் அலைகளும் ஒன்றுதான் என்றாலும் அந்த அலைகள் என்கின்ற பரிமாணம் கடலிலே காற்றால் ஏற்படுகின்றது. அதனால எப்படி நீங்க படக ஒரு தனியா சொல்வீங்களோ அலைகளையும் தனியா சொல்லிட்டான். கடலில் தவழும் அலைகளிலே
இறைவன் இருப்பதை நான் அறிவேன். காற்றில் மீதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வச்சாம் பாருங்க, மாஸ்டர் பீஸ். எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் ஒன்றை என்னை தனக்குள் வைத்திருக்கும். அதாவது சொல்லுங்க சார், இது கண்ணா சம்பாட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா சார். ரைட் ரைட், சொல்லு. இந்த பாட்டா பா. லட்சுமணன் ஐயா நமக்கு சொல்ற தகவல் என்ன, இந்த பாட்டு வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸா பாடின பாட்டா. அங்க வந்து சேர்ந்தோடனே சிச்சுவேஷன் இது அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன படம், என்ன காட்சி, அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. வந்த உடனே சொன்னாங்களாம், உடனே இந்த பாட்டை அவர் எழுதினார். நன்றி ஐயா, உனக்கு அப்படிதான். ரொம்ப சந்தோஷம். ரசமான தத்துவம், ரசமான தத்துவம், ராட்சச சிந்தனைகள். ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம், அழகான ஓவியம், ஆயிரம் பத்து லட்சம். அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும். வாராது இங்கென்னிடம், வாராது சஞ்சலம், வாராது மரண பயமே. சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையின் நடனமாட, துள்ளி குதிக்கின்ற வெள்ளலை கடலந்த தோதுக்கு தாளம் போட, வெட்கச் சிரிப்பை என் மார்பில் புதைக்கின்ற மெல்லியல் முத்தம் சிந்த, வேதாந்த ஞானமும் நாதாந்த போகமும் விழிகளில் சிவந்து காண, பக்கத்து மல்லிகை தோட்டம் புகும் தென்றல் பாதம் தலை வருட, பாடுவேன் பாடுவேன் பாடுவேன், என்னையே பாராது மரண பயமே. அதாவது அடிக்கடி இவர் வெளில போயிட்டு வந்தார்ல, நானே கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஒரு வாட்டின்ட்டு. என்ன அருமையான கவிதை, சொல்லும் போது எப்படி இருக்கு பாரு. பாடகனுக்கு மரண பயம் இருக்கக்கூடாது, ஒரு கவிஞனுக்கு, உண்மையான கவிஞனுக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. உண்மையான கவிஞனுக்கு மரணத்தை காட்டிலும் சுவாரஸ்யமானது எதுவும் கிடையாது. நம்ம எதை மர்மம் இது தெரியாது என்று நினைத்து மயங்குகிறோமோ, அச்சம் கொள்ளுகிறோமோ, அதிலே சுவாரஸ்யம் காண்பவன் தான் மனிதன். அதனால்தான் காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா சற்றே மிதிக்கிறேன் அப்படின்னா. ஆமா, சுட்டரித்தால் இந்த மேனியும் சாம்பலாய் சுடுகாட்டு மண்ணில் உருளும். ஆமா, சுவையான பாடகன் போயினான் என சொல்லி சொந்தமும் வீடு செல்லும். கட்டைக்கு வாய்த்திடும் பயன் கூட மானிட கட்டைக்கு வாய்ப்பதில்லையே. கண்மூடி மேனியை மண்மூடு முன்னமே காலத்தை அனுபவிப்பேன், தட்டத்திலே கிண்ணம் மதுவை தெடுத்து வா தங்கமே, பக்கம் நின்று
தழுவாத மேனியை தழுவினே என்னையே தழுவாது மரண பயமே. எனக்கு இந்த ஒரு திரைப்பட பாடல்ல கம்ப்ளீட்டா வேற சப்ஜெக்ட் போயிடுறோம். இப்ப இந்த இயேசுநாதர் பேசினால்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆமா பாடுறீங்களாக்கா? அதுல எனக்கு அந்த இந்த பாட்டு கேட்கும் போதுதான் பாரதி ஞாபகம் வருவான். சிலுவையில யாரு மடிஞ்சா? பாரதி என்ன சொல்றான்? ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். சிலுவையில மாண்டது ஜீசஸ் இல்லையாமா? ஈசனா பாரதி எழுதுறான். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில், நேசமா மரியா மக்தலேனா நேரிலே இச்செய்தியை கண்டாள், தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேசன் வந்து நமக்குள்ளே புகுவார், நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால் எழுதுறான். நீங்க மக்தலேனா பார்த்ததுக்கு 1000 காரணம் சொல்லாதரா? அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்துன்னாரு பாருங்க குமரகுருவர். அப்படி அகந்தை இல்லாம இருந்தா தேவன் வந்து காட்சி கொடுப்பார், அதுதான்டா அதுன்றான் பாரதி. இவன் இயேசுநாதர் பேச அந்த பாட்டை நீங்க பாடுங்க, நான் ரெண்டு கருத்து மட்டும் முதலே சொல்லுங்க. இங்க கிறித்தவ நண்பர்கள் இருக்கலாம், இல்ல கிறித்தவ நண்பர்களுக்கான நண்பர்கள் இருக்கலாம். அவங்க வீட்டு அழைப்பிதழ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம்லாம் போடுறோம் இல்ல, இரண்டு செய்திகள் தான் போடுவோம். இந்த காரியம் தேவனால் வந்தது, இதான் இருக்கும். இல்லைன்னா இறைவன் இணைப்பதை மனிதன் பிரிக்காதிருப்பானாகனு எழுதுவாங்க. இதனுடைய விளைவை நான் சொல்லிடுறேன். இப்ப ஆஸ் அ லாயர் சொல்றதா இருந்தா, நீங்க இந்த விவாகரத்து மனமுறிவு வாங்குறோம் பாருங்க, இந்துக்களுக்கு சுலபம். இந்து மேரேஜ் ஆக்ட்ல அதனுடைய பின்னணியில போகும்போது டைவர்ஸ்க்கான கிரவுண்ட்ஸ் கொடுக்கறதுல, நானே போய் விடாம இருக்கேன். ஆனா கிறித்தவர்களுக்கான டைவர்ஸ் வந்து சுலபம் கிடையாது. அதுக்கு ஒன்று ரெண்டு விஷயம், இப்ப கொஞ்சம் ஒரு நான் அதுக்குள்ள இப்ப போக விரும்பல, இதுதான் செய்தி. இப்ப மனசுல வச்சுக்கோங்க, ஆர்டினரியா இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் தான் அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு அந்த தெரியும் இல்லையா, அந்த அதை வந்து தனித்தனியா சட்டங்கள் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு, கிறித்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு. கிறித்தவர்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது. அவங்க வந்து இது இறைவன் இணைத்ததுன்னே கிறித்தவ நண்பர்கள் நம்புகிறார்கள், அதுதான் அவங்களோட தேவ இது சொல்றது. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒன்றும் இதை எப்படி எழுதுகிறான் அந்த பாதையில பார்த்தால், பாவிகளே பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள், திருமணங்கள் யாவையுமே சொர்க்கத்தில் முடிவாகும், சேர்ப்பதுவும் பிரிப்பதுவும் இறைவனின் விதியாகும். உங்களுக்கு அப்படியே அந்த விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை இந்த ரெண்டு வரியில கொண்டு வந்து வச்சுட்டான். இது ஒண்ணுங்களா? இன்னொன்னு, இப்ப சிலுவை எப்படிங்க இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? வாலி ஐயா ஒரு கவிதை எழுதிப்பாங்க பாருங்க, மரங்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டன. வாலி எழுதினார், மரங்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டன. நம்மிலே இருந்து இத்தனை சிலுவைகள் செய்ய முடிந்த மனிதனால் ஏன் அவனுக்குள்ளே ஒரு இயேசுநாதரை செய்ய முடியவில்லை? மரங்கள் முணுமுணுத்து கொண்டன. வாலி இப்ப சிலுவை வந்து இந்த கிராஸ் இப்படி தான் வச்சுங்க. நான் வாணியம்பாடியில கூட்டம் ஒன்று பேச போயிருந்தேன். அங்க வந்து ஒவ்வொரு மதத்தை பத்தி அந்த மதத்தை சார்ந்தவங்க பேசுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. கிறித்தவ மதத்தை பத்தி கிறித்தவ பாதிரியார் ஒருத்தர் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பாதிரியார் ரொம்ப அழகா ஒரு தொடக்கத்துக்கு ஒரு துணுக்கு ஒன்று சொன்னார். அதுதான் ஒருத்தன் வந்து மேலே ஏறிட்டான், ஓகே சர்ச்சு மேலே ஏறியிருக்கான், எல்லாரும் அவனை கீழவா கீழவான்னு என்ன கூப்பிடுறாங்க, வரமாட்டான், இதை மிரட்டுறான் அப்படி. சரி பாதிரியார் கூட்டிட்டு வந்து சொன்னா இறங்குவான்னு பாதிரியார் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல, ஒரு பெரிய சிலுவையாக போட்டார், இப்படி போட்டு இப்படி போட்டு கடகடன் இறங்கிட்டானா? ஒரு சிலுவை போட்டதுக்கு இவ்வளோ பவரா? இறங்குறவொன்னு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எப்படிடா கரெக்டா ஒரு சிலுவை போட்ட உடனே இறங்கிட்டேன். அவன் சொன்னானா, சிலுவையா போட்டாரு, நானு ஒழுங்கா இறங்குறி இல்ல ரெண்டா வெட்டிடுவேன் சொன்னாரு. பகிர்ந்துருவேன். இது பாதிரியார் ஒருத்தர் சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க, இந்த இதுதான் சிலுவை இல்லையா? இவன் எழுதுறாங்க, இவன் எழுதுறான், ஒரு வழியை மறு வழியால் மறைப்பது விதியாகும், இதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம்னு எழுதுறாங்க. நீ என்ன நினைச்சாலும் விதி உன் குறுக்க வரும்டா, அதனால்தான் ஒன்று இப்படி போட்டா ஒன்று குறுக்க வருது, இதுதான் சிலுவையின் அடையாளம்னு. ஒரு இந்த வரிகள் வந்து அந்த தேவனுடைய வாசகம் மாதிரி, ஆனால் அது பெண் பாடுற மாதிரி தான். ஆமாம், அந்த படத்தில் அப்படி தானே. இன்னொன்று கூட நீங்கள் சொல்லும் பொழுது,
பாவிகளே பாவிகளே பாதையை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள். அப்போ பாதையிலே இல்லை பழுது, உன் பார்வையிலே தான் இருக்கிறது. ஆனால் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும். தாயே உனக்காகங்கிற படம், நான் சின்ன பசங்களா இருக்கும்போது இருந்தோம் இல்ல நாங்களும் கிமுல, அப்ப பார்த்தோம் கிருஷ்ணவேணி தியேட்டர்ல. பாவிகளே பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள். திருமணங்கள் யாவையுமே சொர்க்கத்தில் உருவாகும், சேர்ப்பதும் பிரிப்பதும் தேவனின் விதியாகும். ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும், சிந்தையிலே அமைதி வந்தால் வந்தது சுகமாகும். ஏசுநாதர் பாருங்க, சிந்தையிலே அமைதி வந்தால் வந்தது சுகமாகும். அதாவது நம்முடைய இன்பம் நாம சொல்றது வந்து அந்த சூழ்நிலைகள் தருகின்ற இன்பம் அல்ல, நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அமைதி தான் எதையுமே இன்பமாக பார்க்கிறது. பல பேருக்கு எத்தனையோ வசதிகள் இருந்தும் இன்பங்கள் இருந்தும் அதை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லையே, அதை உணர்வதே இல்லை, தங்கிட்ட இவ்வளவு இருக்கிறது உணர்வதே இல்லை. ஏன்னா சிந்தையில் அமைதி இல்லை அவர்களுக்கு. சிந்தையில் அமைதி இருப்பவனுக்கு அல்ப சந்தோஷின்னு ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கு. எதை சின்னது ஆஹா அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவான் அல்ப சந்தோஷின்னு. அவன் ஏன் அல்ப சந்தோஷி இருக்குன்னா அவன் மனம் முழுக்க அமைதி இல்லை, சிந்தையில் அமைதி இருந்தால் வந்தது சுகமாகும். அருமையான கருத்துக்கள் பொதிந்த ஒரு பாட்டு. இந்த 19 நிகழ்ச்சிகளில் இந்த பாட்டு, அதே மாதிரி நாளை பொழுது அந்த பாட்டு முதல் முறையாக வந்திருக்கிறது அந்த பெருமை ராமலிங்கத்துக்கு. அந்த பெருமை கண்ணதாசனுக்கு. எனக்கு இந்த இந்த இப்போ சிந்தையிலே அமைதி வந்தால் வந்தது சுகமாகும்னு இந்த இக்கரைக்கு அக்கறைக்கு போச்சப்போ போயிடலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு படம் அவன் எழுதுறாங்க, அந்த பாட்டு தாயே உனக்காக, தாயே உனக்காக. ஆமா ஆமா ஆமா, அக்கறை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, எல்லோருக்கும் இல்லாத பொருள் மீது ஆசை வரும். அவ்வளவு. அதாவது இருக்கிற வரைக்கும் கூட அந்த மரியாதை நமக்கு தெரியறது இல்லை, அது இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி ரொம்ப பேசுவோம். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அது எப்படிங்க என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டாதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள மன நிறைவு இல்லாம ஆசை இருந்தா என்ன ஆகும்ன்றதுக்கு ஒரே வார்த்தை, உன் வீட்டு கண்ணாடி ஓ மூஞ்ச காட்டாதுறாங்க. சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். அதுக்கு அவர் உதாரணம் சொல்லாம பாருங்க, கானல் நீர் இருக்கு, கானலை தேடி மான்கள் ஓடுகின்றன, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா சொல்ல அவனுக்கு வந்து விழுது பாருங்க, கானலுக்கு மானலையும், கானலுக்கு மானலையும், கானலுக்கு மானலையும் கண்கொள்ளா காட்சி, கண்ணெதிரே காணுங்கள் ஒரு கோடி சாட்சி. எல்லாரும் பண்றோம், எல்லாரும் இல்லாத அது சொன்னா வர்றதை எடுத்துக்கடா. சிந்தையிலே அமைதி வந்தால் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள். கல் தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா?
என்னதான் நீ நினைச்சாலும் விதிங்கிறத நீ அதை மாத்த முடியாது. இப்போ உனக்கு என்ன வாய்ப்பு, உன ஆனந்தப்பட வாய்ப்பு கொடுத்துருக்க, ஆனந்தப்படு. இப்போ நீ அழு அழத்தான் முடியும்னா அழு. விதி கொடுத்துருக்க அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிரு. நீ எங்கே நினைச்சிட்டு இருக்க, நீ ஏதோ தண்ணியில் நீஞ்சி நான் அதை தாண்டிடுவேன்ட்டு. அதனால் வாழ்க்கை வேறு, வசனங்கள் வேறு. பொங்கலை தின்று பொங்கி எழும்பார் நம்ம முத்தையா. அது வாழ்க்கை வேறு, வசனங்கள் வேறு. நீ எங்க நீச்சல் போட்டுட்டு இருக்க, கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மணிதா. காலமிட்ட கட்டளை மாற்றுவது இல்லை. அந்த சொல் ஒன்று பாருங்களேன். இப்போ நான் இந்த வரி சொல்லிடுறேன், அந்த சொல்லுக்கான அழகு அப்புறம் ரசிங்க. மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும். எப்படி வச்சா பாருங்க, நீங்க நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா இப்ப வெயில் வருதாப்பா, கண்டுதான் வெயில் தேடும். நல்ல வெயில்னா அப்பா ஏசி போடுப்பான்னு சொற்கள் எப்படி போடுறான். மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும். அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்த போதும் தவிக்கின்றாய். அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சைனா. அக்கறையில் பச்சைய விட்டான், இப்ப அக்கறையில் இச்சேடா. நீ என்ன இருந்தாலும் அவன் என்ன கொடுக்கறான், அதான் உனக்கு இது தெரியலன்னா உனக்கு ஆசை வரும். இக்கரைக்கு அந்த அந்த பாட்டை பாடுங்களேன். இல்ல ஆக்சுவலா நம்ம கிராமத்து வசனம் எப்படின்னா, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. ஆமா ஆமா ஆமா, வசனம் அப்படி, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. அது அங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைமா. ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. சொல்லும் போது எனக்கு அது தோணுச்சு, சொல்லிடவா விட்டுருவேன்னா என்ன சொல்லிருவோம். அதாவது பக்கத்திலேயே புல் இருக்குமா, மாட்டுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படாதான். ஒரு பாழும் கிணற்ற மூடி புல் முளைச்சிருக்குமா, அந்த புல்ல தின்னப்ப அந்த கிணத்துல விழுந்துருமா. அதாங்க அது இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சைங்க பாகவதத்துல வர கதை. எப்படி சொல்லி, இன்பத்தை நாடி சென்று நான் துன்பத்தில் வீழுகிறேன், அந்த துன்பத்திலிருந்து நிவாரணம் தேடும் பொழுது மேலும் ஏன் துன்பத்தில் சிக்குகிறேன் அப்படின்னு கேட்கிறார். கேள்வி புலம்புறார், இன்பத்தை நாடி நான் துன்பத்தில் வீழுகிறேன், ஆனால் அந்த துன்பத்திற்கு நிவாரணம் தேடும் போது ஏன் நான் மீண்டும் துன்பத்தில் வீழுகிறேன்? பதில் குரு சொல்றாரு, நீ துன்பத்திற்கு நிவாரணம் இன்பம் என்று தவறாக நினைத்து கொண்டிருப்பதனால். நீ தேட வேண்டிய நிவாரணம் துன்பத்தினின்று மட்டுமல்ல, இன்பத்தினின்றும் நிவாரணம் தேட வேண்டும். இன்பத்திலிருந்தும் துன்பத்தினிலிருந்தும் நிவாரணம் எது தரும் என்றால் அமைதி. அது இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல அப்படிங்கிறார். அதான் இதுல வருது. இந்த என் வீட்டு கண்ணாடிங்கிறத எடுத்துக்கிட்டார் பாருங்க, இந்த உபமானம். அது நமக்கு எல்லாருக்குமே, நாம் இப்பெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு அச்சம் இருக்கு, அதனால நம்ம கண்ணாடி எல்லாம் பார்க்கறது இல்லை இல்லையா? உண்மை சொல்லிடும். ஆமாம், அது அது நம்ம வந்து நான் வந்து அப்படி கண்ணாடி பார்க்கும்போது பின்னாலேருந்து எங்கள் அப்பா காக்க காக்க கனகவேல் காக்கன்னு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பார்க்குறோமா, பார்த்துட்டு பக்கத்தில் அந்த நடந்து போகும்போது ஒரு பைக் இருந்ததுன்னா அந்த ரியர் வியூ மிரர், அது டக்குன்னு ஏதோ புதுசாக தம் முகத்தை பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கு, எங்கேயாவது ஒரு வாட்டியாவது அது நல்லபடி காட்டிடாதா நம்மள அப்படிங்கிற ஒரு நம்பாசை தான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்ச என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்ச. சம்சாரின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். கானலுக்கு கானலுக்கு மானலையும் கண் கண்ட காட்சி, கண் முன்னே காணுங்கள் ஒரு கோடி சாட்சி. இக்கரைக்கு அக்கறை பச்ச என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்ச.
கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள், கல் தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா, மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உண்மேனி குளிர் தேடும், அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. நம்ம எங்க குருநாதர் சொல்வர், த ப்ராப்ளம் வித் டிசையர் இஸ் தட் இட் கெட்ஸ் ஃபுல்ஃபில்ட். ஆசையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அது நிறைவேறிவிடும் என்பதே. அதனால நம்ம ஆசைப்பட்டது கிடைத்தது என்றால் நம்ம சந்தோஷமாயிடும் நினைக்கிறோம் பாருங்க, அது அறியாமை. எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய் இல்லையா. அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கரவச்சே என்றும் இக்கரைக்கு அக்கரவச்சே. அப்புறம் என்ன சொல்ல போறீங்களோ? பாட்டுக்கு போகலாமா, தனி பாட்டுக்கு போகலாமா? பாட்டு பாட்டுக்கு போகலாம் சார். இது ரெண்டு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். தனிப்பாட்டா எழுதி சினிமாவில் வந்து ஒன்றதை சொல்லிடுறேன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, அது என்னங்க பூஜ்யத்துக்குள்ளே? இப்போ துறவிகள் எல்லாம் பூஜ்ய ஸ்ரீன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றது. பூஜ்யம்னா ஒண்ணுமே இல்லாததுன்னு பொருள் அப்படின்னு பொதுவா நினைக்கிறோம். இங்க பாருங்க, இருகோடுகள்னு திரைப்படம் எடுத்தார் கேவி. அது ஒரு கோட்டை அழிக்காமல் எப்படி சின்னதாக்குவது அப்படின்னா, அது பக்கத்துல அதை விட பெரிதாக ஒரு கோடு போட்டால் அது அழிஞ்சு இது சின்னதாகிவிடும். பெரிய கோடு என்று நீங்கள் எப்படி போடுவீர்கள்? ஒரு கரும்பலகை எடுத்து, ஒரு சாக் பீஸ் எடுத்து, அதுல நீங்க கோடு போட ஆரம்பிச்சா எவ்வளோ பெருசா போலாம். பலக முடியுமே தவிர கோடு முடியாது. எவ்வளோ பெருசா போட்டாலும் கோடு முடியாது. இந்த கோடு முடியணும்னா நீங்க வெளியே போற கோட்டை வளைக்கணும். அதை வளைச்சி 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 எங்க தொடங்கணுமோ அங்க வந்து முடிஞ்சிட்டா கோடு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப கோடு எங்கே தொடங்குகிறதோ அங்கே வந்து முடிகிற போதுதான் அது மிகப்பெரிய கோடு ஆகிறது. வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னுட்டு எவ்வளோ தூரம் எங்க போனாலும் எங்க போனாலும் இந்த வெற்றிக்கு இதுதான் எல்லை, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் வெளியே கிளம்புகிற நான் உள்ளே வந்து உள்ளே வந்து உள்ளே வந்து எனக்குள்ளே எப்போ நிறைவடைகிறேனோ அப்போ நான் முழுவதாக நிறைவடைந்து விட்டேன்னு பொருள். இப்ப இந்த பூஜ்யம்ன்றது என்ன என்றால் எனக்குள்ளே நான் நிறைவடைவதுன்னு வைத்துக்கொள். அதனால்தான் பூஜ்யஸ்ரீ. பூஜ்யஸ்ரீ அருமை, நல்ல அருமையான விளக்கம். இப்போ இறைவன் ஒரு பூஜ்யத்துக்குள்ளே ஆட்சி செய்கிறான் அப்படின்னா இல்லாததுல ஆட்சி செய்யறான்னு வச்சுக்கோ, அல்லது நிறைவான ஆட்சி செய்யறான்னு வச்சுக்கோ, மனசுக்குள்ள ஆட்சி செய்யறான்னு வச்சுக்கோ, பூஜ்யத்துக்குள்ளே. இப்போ ராமலிங்கம், நீங்க சொல்ற பூஜ்யம் வந்து சூன்யம் இல்ல, பூரணம். பூரணம் தான், அப்படிதான். இன்னும் சொல்ல போனால் எது சூன்யமோ அதுதான் பூரணம். இப்போ பூஜ்யம் என்பதை வந்து ஓங்காரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இந்த படைப்புக்கான பின்னணி ஆதாரம். ஓம் இஸ் தி ஹெவியஸ்ட் நத்திங், தட் இஸ் வை இட் இஸ் எவ்ரிதிங் அப்படிம்பார். பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை, தென்னை இளநீருக்குள்ளே, தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே, தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு. நீங்க திருக்குறளுக்கு வாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு அவனை பற்றுக. அதாவது எதையாவது பிடிக்காம நம்மளால இருக்கவே முடியாது, குரங்கு தானே.
அப்ப அவனை பற்றி கடா பற்றி விடுறதுன்றான். இப்ப இங்க வாங்க, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். தீராத கேள்விக்கு அப்படியே பாட்டாக்கிட்டான். கோழிக்குள் முட்டை வைத்து, அப்புறம் முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். எளிமையானவன், அவனை விட எளிமையானவன் இல்லையா? அதனால்தான் வடநாட்டில் வந்து சிவனுக்கு போலா சங்கர்னு பேர், வெகுளின்னு அர்த்தம். போலானா இருக்கிறதுலயே ரொம்ப வெகுளி, யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவானா சிவன். எப்படி வச்சிருக்காங்க போல, ஒண்ணு தெரியாது அப்பா கொடுத்துருவாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் வந்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமேனன் இன்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால வந்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இந்த எல்லோரும் கொண்டு ஓடுவோம் பாட்டு அடிப்பார்ப்பாருங்களே நம்ம இப்படிதான் அடிச்சமான ஆச்சரியப்படணும். அது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல அடிப்பாரு, ரிவர்ஸ்ல அந்த டேப் அடிப்பார். அருமையா இருக்கும் டேப். ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு மத ஒற்றுமையை, அதே சமயத்தில் ஒரு திரைப்படத்தில் அந்த செய்திகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கவே மகிழ்ச்சியா இல்லையா? நீங்க பாடியிருக்கேன் அந்த பாட்டை எல்லோரும் கொண்டாடும். கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லே, கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லே, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லே, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம், இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, கருப்பில்ல வெறுப்பும் இல்லே கனவுக்கு உருவம் இல்லே, கருப்பில்ல வெறுப்பும் இல்லே கனவுக்கு உருவம் இல்லே, கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதம் இல்லை, கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதம் இல்லை. முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம், முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம், மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும்
கொண்டாடும் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான் படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடும் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் இந்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியில முதல் முறை வருது அப்படியா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நம்ம கூடுறோம் சிறப்பு விருந்தினர் நடிகர் ராதா ரவி அவர்கள் கரெக்டா கேட்டாங்க பார் வாங்கண்ணா ஒரு பாட்டு முடிச்சிடும் சரி அப்ப நிறைய கந்தன் கருணை சினிமால நீங்க ஔவை கிட்ட முருகன் கேள்வி கேட்டதா பாடல்கள் நிறைய உண்டு பாருங்க கொடியது கேட்கின் நடிதவில் வேலோ கொடிது கொடிது வறுமை கொடிது இப்படி வரும் கொடிது இளமை அப்போ கொடியது கேட்டாச்சு இனியது கேட்கின் தனி நெடுவேலோ இனிது இனிது ஏகாந்த மெரிது தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா அதாவது பெரியது கேட்கின் எரிதவழ்வேலோ பெரிது பெரிது புவனம் பெரிது எல்லாத்தையும் கேட்டா பாருங்க ஒன்னு வந்து முருகன் கேட்டதா அவை எழுதுனதா பதில் சொன்னதா பாட்டு இல்ல கண்ணதாசன் எழுதி பாருங்க அந்த எங்க கொண்டு வைக்கிறான் பாட்டு அருமையான தத்துவம் இதுவே ஆக்சுவலா நேரம் இல்லைன்னு இருந்தாலும் இந்த பாட்டு இந்த பாட்டை மட்டும் சொல்லணும் என்னன்னா அவ்வையோட அந்த வரிசையில இவன் புதுசா உன்ன சேர்த்தா மாதிரி நான் சேர்த்தேன்றத சொல்லாம அதுதான் பல பேர் அதை வேற சொல்லிக்குவான் நான் பண்ண நாம முருகன் கேக்குறானா எல்லாம் சரி அவையே புதியது என்ன என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது எப்படி போகும் தெரியலையே முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதிய சரியா இருக்கப்போ முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது கார்த்திகை பெண்கள் ஆறா பிறந்து ஒன்னானது அவங்க ஜென்மத்தில் அவங்க பார்த்தது இல்லை உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயிலும் உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது சேர்ந்தவர்க்கு வழங்கும் கந்தன் கருணை புதியது அறிவில் அறியது அருளில் பெரியது அறிவில் அறியது
அருளில் பெரியது அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது முதலில் முடிவது முடிவில் முதலது முதலில் முடிவது முடிவில் முதலது மூன்று காலம் உணர்ந்த பேர்க்கு ஆறுமுகம் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. ஆக மாமுனிவர்கள் அவர்கள் எல்லா தரிசனமும் பெற்றார்கள். ஆனால் மாமுனிவர்களுக்கு சிவ தரிசனம்லாம் கிடைச்ச பிறகு முருகன் உதிக்கிறான். இந்த ஆறுமுகம் என்கின்ற காட்சி அவர்களுக்கு புதிது. அவர்கள் அப்படி ஒரு வடிவத்தை அதற்கு முன்பு கண்டதில்லை. திரிசூலத்துடன் நாகங்களுடன் கங்கையுடன் நிலவோடு மதியோடு சிவன் வந்து நிற்கிறான். அந்த சிவனுக்கு வேலும் மயிலும் புதிது. ஆறுமுகமாக தோன்றி பராசக்தி வாரணைத்ததும் ஒருமுகமாக கூடுவது அவனுக்கு பால் கொடுத்த கார்த்திகை பெண்களுக்கு புதிது. எல்லாம் புதிது சொல்லும் போது அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது தமிழ் இனியது அதுதான் கண்ணதாசனை நிக்க வைக்கிறது. அந்த தமிழ் அப்படியே கண்ணதாசனுக்கு வாய்த்திருப்பதற்கு காரணம் இந்த மண்ணினுடைய சாரத்தை அவனுடைய மனம் மாந்தி மாந்தி குடித்திருக்கின்ற காரணம் இதான் நமக்கு தோன்றுகிறது. அந்த அதுலேயே அந்த பழமணியப்பா பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 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 போற வரியில அவ்வை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போவா, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனா அவ்வையால சொல்ல முடியாது, தமிழுக்கு உரிமை உண்டு. நீ செய்தது தவறு என்று சொல்ல அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு அடிச்சான் கண்ணதாசன். உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. கவிதையா சொன்னாலும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருப்பாரு. அன்பர்களே, எளியவனுடைய அழைப்புக்கு இணங்கி எத்தனையோ அலுவல்களுக்கு இடையிலும் பொருட்படுத்தாமல் வந்து நின்ற நம்முடைய நண்பர் ராமலிங்கம் அவர்கள். அப்படியே தகவல்களாக எத்தனையோ அருமையான கவிதைகள் அருமையான பாடல்களை பற்றிய தகவல்கள் அள்ளி தெளித்தார். அவரை நம்ம நம்முடைய வளமான கரவொலியால் அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய அடுத்த நிகழ்ச்சி 19ஆம் தேதி நம்ம தத்துவலோக அரங்கில் கதை கதையாம் காரணமாம் என்னுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி நம்முடைய வியாசர்பாடி அன்பர் குருமூர்த்தி ஐயா அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி. பிறகு 24ஆம் தேதி இங்கே இசைக்கவியை கேளுங்கள். இந்த முறை என்னை வந்து தாறுமாறை கிழித்து போடுவதற்காக வருபவன் நான் பெற்ற மகன் விக்ரம் வந்து என்னோடு உரையாட போகிறான். என்னை கடவுள் காப்பாராக. அது 24ஆம் தேதி. 29ஆம் தேதி ரசிகரஞ்சனி சபாவில் இலக்கியமும் திரை இசையும் நிகழ்ச்சி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நீங்கள் வருவீர்கள். இன்னும் நடுவில் ஏதோ ஒரு ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு, ஞாபகம் இல்லை, வீட்டுக்கு போய் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். இந்த நிகழ்ச்சி 30ஆம் தேதி இங்கே மகா பெரியவாள் நிகழ்ச்சியில் காஞ்சியிலிருந்து கைலை வரையில் என்று ஒரு தலைப்பிலே மகா பெரியவாளை பற்றி இங்கே பேசுகிறேன். 2வது முறை இங்கே நான் பேசுகிறேன். 30ஆம் தேதி தெரியல, நேரம் பார்த்து சொல்றேன். 5 மணியோ இல்லை 6 மணியோ சொல்லிடுறேன். அவ்வளவுதான். வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayyar, is known for its melting magic, the divine Mysore Pak, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built,
built with love and care. And in time, they will become our strongest bond.